ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே முராமே சகஸ்ரநாம ஸ்ரீராம ராம ராம ராமே ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே முராமே சகஸ்ரநாம ஸ்ரீராம ராம ராம ராமே. இந்து அப்பா வந்திருக்கேம்மா, அந்த மளிகை சாமான எடுத்துவீங்க. குட் மார்னிங் சமந்தி. குட் மார்னிங் சமந்தி. ஏன் இப்படி கத்துறேன்? கொஞ்சம் மெதுவாக தான் பேசுகிறேன். கத்துனாதானே ரியாக்ட் பண்ணுறேன். இந்த பக்கம் வாங்க. ஓஹோ, உங்களுக்கு இடது அவுட்டோ அடிக்கடி மறந்து மறந்து போகிறேம்மா. ஓகேம்மா, இடது இல்லை வலது இல்லை, வேறு கட்சி மாறிட்டார் போகிறேன். ஓகேம்மா, நீங்களும்போது சேரை விட்டு எழுந்திருக்காத வரைக்கும் தான் கெட்டெல்லாம் சேர் போச்சுன்னு வச்சுக்கோ, ஒரு நாய் சீந்தா என்னம்மா பண்றது? கரடியா கத்தினாலும் இந்த வீட்டுல யாருக்கும் உரைக்க மாட்டேங்குத. மாமா, கரடி எப்படி கத்தும் பாத்துறீங்களா? இல்ல. அப்புறம் எதுக்கு மாமா இந்த பழைய உதாரணம் இல்ல? ஏதாவது புதுசா தீம் பண்ணுங்க மாப்பிள்ள. நீங்களும் தான் முற்றிலும் புத்தம் புதிய காதல் அப்படின்னு சொல்லிட்டு படமா எடுத்துக்க தண்ணு. அது என்ன காமிக்கிற? தண்ணி அடிக்கிறதா, லுங்கி டாசா, படிக்க பொண்ணுங்களை கடத்திட்டு போற மாதிரி காமிக்கிற, இதெல்லாம் என்ன பூசா? பேச்ச மாத்தாதீங்க மாப்பிள. இது அஞ்சு தீபாவளிக்கு முன்னாடி வாங்கின, அப்ப இருந்த கலர் வேற. இத ரோட்ல போட்டு போனா ஏர்சோல பாத்துக்கிற முறைச்சின்னு போறேன். உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆமா, நீங்க ரொம்ப ஷாக். கோடு போட்டா ரோடே போடுறீங்க. பின்ன என் பொண்ணு மாதிரி இருந்தா இத்தனை தெருவில் அலைய வேண்டியதுதான். காப்பி சாப்பிடுங்க. ஆரி போட போகுது, உங்க பொண்ணு போட்டது. காப்பி ஆரி போனா என்ன மாப்பிள? என் பொண்ணோட வாழ்க்கையே ஆரி போச்சு. அப்பா, கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் எத்தனை தடவைப்பா இந்த ஃபிளாஷ் பேக் புலம்பல் எத்தான் மாப்பிள வந்தான் தெரியுமா? கஸ்டம்ஸ்லேருந்து வந்தான், இன்கம் டேக்ஸ்லேருந்து வந்தான், எல்லா பேங்க்லேருந்து வந்தான். இல்லை ஸ்டேட் பேங்க் மாப்பிள்ள ஒருத்த வந்தான் பாருங்க, சும்மா அப்படி அரவிந்த சாமி மாதிரி இருந்தான். சொன்னான், மாமா பொண்ணு கொஞ்சம் கருப்பாக ஒல்லியாக இருந்தாலும் அப்படியே குழந்தை முஞ்சி மாமா, பின்னாடி சத்து உணவு தேர்த்திக்கலான்னு சொன்னான். கொடுத்து அடையாறில் வீடு, சொகுசு காரு, 50 போர் நகை, ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருக்கோம். ஐயோ, எல்லாத்தையும் ஒன்னால்தான் கெடுத்து மிடில் கிளாஸ் மாடியில் லொக்கேஷன் பார்க்க வந்த ஒரு சினிமாக்காரனுக்கு மனசுலேயே லொக்கேஷன் கொடுத்துட்டே என்னடா சத்தம்? ஒன்றும் இல்லைப்பா, மாமனார் கூட புது படத்துக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓ, பண்ணுங்க பண்ணுங்க, சீரியஸான சப்ஜெக்ட் போதற்கு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நாள் நாங்கள் இருந்தேன், என் தலையில் இருக்க மண்டர் எலும்பு அப்படியே வெடிச்சு ரத்த குழாய் வெடிச்சு போயிடும். நான் வரேன். புலம்பிட்டு ஒரு நியாயம் இருக்கு. நீங்களும் தான் 10 வருஷமா இந்த சினிமா டைரக்டர் சான்ஸ்க்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கு, ஆனா எந்த சான்ஸும் வந்த மாதிரி தெரியலையே. சிந்து, யூ டூ சிந்து, இந்த பட்டாபியை சந்தேகப்படுற, அவ்வளோ சீக்கிரம் சினிமா சான்ஸ்லாம் வராதுப்பா. அப்படியே வந்து ஒரு படம் எடுத்து ஓஹோன்னு ஓடினா போதும், அந்த படத்தோட ப்ரொடியூசரே வீடு தேடி வந்து BMW காருக்கே கொடுத்துட்டு போவார். நீ எங்கேயோ போயிடுவேன் இந்த வருஷம், என் ராசிக்கு அப்படி ஒரு அதிர்ஷ்டமா. ஆமாம், இதையே தான் ஒவ்வொரு வருஷமும் சொல்கிறேன், ஆனால் ராசி பலன் எழுதுகிற ஜோசியர் எங்கேயோ போயிட்டார், நீங்கள் இன்னும் அங்கேயே தான் இருக்கீங்க.
இங்கே பாரு சிந்து, இந்த வருஷத்துலேருந்து எங்கள் டைரக்டர் மலோவியன் சார் ஒயிட் அண்ட் போட அலோவ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கூடி சீக்கிரம் ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒட்டைய கதையை எடுத்து அசத்திர மாட்டேன் நீ. என்ன அப்புறம் என்ன உனக்கு? ஆமாம், அவர் வாய்ப்பந்தல் தான் போடுவார். இது வரைக்கும் எத்தனை பேமெண்ட் தந்திருக்கார்? என்ன அப்படி கேட்டேன், போன படத்துக்கு 100,000 ரூபா, ஒன்றுக்கு அப்புறம் 5-0 இருக்குமே, செக்கு கொடுத்து நீ தானே போய் பேங்க்கில் டெபாசிட் பண்ணிட்டு வந்த, மறந்துட்டியா? எத்தனை வருஷம் ஷூட்டிங் நடந்தது? 3 வருஷம். 3 வருஷத்துக்கு 1,00,000னா 1 வருஷத்துக்கு 33,000, 1 மாசத்துக்கு 2,750 ரூபா, 1 நாளுக்கு 88.70 ரூபா. என்னன்னா இது அசோசியேட் டைரக்டர்னு பெத்த பேர், ஆனால் 1 நாளுக்கு 88 ரூபா சம்பாதிச்சா பிச்சைக்காரனை விட கேவலமாக இருக்குண்ணா. சிந்து, எம்காம் படித்த எங்கிட்டே கணக்கு போட்டு காட்டுறியா? இங்கே பாரு சிந்து, யார் என்ன சொன்னாலும் கொண்டாட்டி தான் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும். ஓகே, நாளைக்கே நான் ஒரு பெரிய டைரக்டராக வந்துட்டேன்னு வச்சுக்கோ, என் வெற்றிக்கு பின்னால் என் மனைவியும் சொல்ல வேண்டாம். என் காதல் கொண்டாட்டி இன்றைக்கி எனக்கு தெருவில் ஷூட்டிங் இருக்குது, நான் சீக்கிரம் போகணும், டென்ஷன் பண்ணாமல் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வைங்க. சரி சரி, நல்லபடியாக போயிட்டு வாங்கோ. வேற எதுக்காவது எங்கள் அப்பா வந்து திரும்பவும் சத்தம் போட ஆரம்பிச்சுருவார். ஆமாம் ஆமாம், உங்கள் அப்பா தான் காலைல சக்கரத்தை கட்டி இந்த ஏரியாவே சுற்றிட்டே இருக்கானே, எப்போ வேணால் திரும்பி வருவான். சரி, நேஷன் நல்ல நல்லது. ஏமா மாட்டு பண்ண, இங்கே வா. அப்பா சொல்லுங்கப்பா. இப்படி டெய்லி எங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி போகிறானே, அவன் சீன் போடுறானா இல்லை என் ஆசீர்வாதத்துக்கு பவர் இல்லாமல் இருக்கா தெரியலையம்மா? ஏன்பா? இல்லை, 10 வருஷமாக படாத பாடு போடுறான், ஒரு முயற்சி இல்லையம்மா. முயற்சி முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாருப்பா, மற்றபடி அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லையேப்பா. என்னோ உங்கள் அப்பா வந்து சத்தம் போட்டு போகிறது பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. எங்கள் அப்பா பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் விழுந்து தானே நினச்சேன். காதில் சிலது விழும், சிலது விழாது, விழுந்தாலும் விழாத மாதிரி நடிப்பேன். என்னவோப்பா, சினிமா ஃபீல்ல இருந்தாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காரு. சரிம்மா. அக்கா, ஹாய் அக்கா. வாடா நானா. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மாமா, எப்படி இருக்க? நீ எப்படி இருக்க? சௌக்கியா? ஃபேஸ்புக்லேயே இருக்கியா, ஆஃபீஸ் போறியா? அப்பப்போ போறேன் மாமா. என்னக்கா வழக்கம் போல பெரியப்பா நீங்க வந்து சத்தம் போட்டு போயிட்டாரா? நாரதன்னு பேரை வச்சுண்டு உனக்கு வம்ப பாரு, வந்த விஷயத்த சொல்லிடா. அக்கா ஒரு குட் நியூஸ், எனக்கு இன்னைக்கு 20,000 கிடைச்சிருக்கு. வாவ், வெரி குட். சாலரி ஹைக்கா? ஹைக் இல்லக்கா, லைக். ஃபேஸ்புக்கில் பூனையும் சகுனமும் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பூனை குடுகுடு இங்கேயும் இங்கேயும் ஓடுறத க்ளோஸ்அப்பில் வீடியோ எடுத்து ஒரு போஸ்ட் விட்டேன், சும்மா லைக் பறக்குது. 1 ஹவரில் 20,000 லைக்ஸ். சூப்பர்ரா. இங்கே வா, கிச்சனில் ஒரு எலி அம்மனத்தோடு ஓடுறது, அதையும் வீடியோ பண்ணி போடு, 20,000 இல்லை 40,000 லைக்ஸ் கிடைக்கும். ஐயோ, பைத்தியம் பிடிச்சி அலையிறதுகள், என்ன ஃபேஸ்புக்கோ என்ன லைக்கோ என்ன ஷேரோ. டேய் நானா, என்னக்கா போனாலும் போன, அங்க சிங்க்ல 10 பாத்திரம் இருக்கு, அதையும் தேய்ச்சி போட்டுட்டு வந்துடு. ஆ சரிக்கா. இங்க சிங்க் பக்கத்துல கிண்ணத்துல என்ன வச்சிருக்கீ? என்னக்கா அது? அது நேத்தி உப்மாடா, வேலைக்காரிக்காக வச்சிருந்தேன், அவ வரல, நீ அத சாப்பிடு, சாப்பிட்டு அதையும் தேய்ச்சி வச்சிடு. சாப்பிட்டு இருக்கங்க, நல்லா இருக்கு. ஏம்மா அது ஊசி போச்சுன்னு சொல்லியே? அது அவன் பாடுப்பா. ஹலோ டைரக்டர் பட்டாபி ஸ்பீக்கிங். டைரக்டர் இருக்காரா? நான் வீட்டுக்காரன் பேசுகிறேன் சார். போங்க சார், வீட்டுக்காரர் ஆம்பளை, அவருக்கு வீட்டுக்காரையும் நடக்க முடியும். டைரக்டருக்கு அப்புறம் வீட்டுக்காரன் இது. டேய் யாருடா அது? பன்னாடா, பரதேசி, புறம்போக்கு, எங்கிட்டே ஜோக் அடிக்கிறது? சார் கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க சார். ஏ உங்ககிட்ட என்னடா டீசெண்ட்டு? நான் 100,000,000 கொட்டி வீடு கட்டி டைரக்டர் மலுவாவியனுக்கு வாடகைக்கு விட்டா, டைரக்டர் பட்டாபின் யாரோ பேசுகிறேன், உனக்கு என்ன உள் வாடகை கூட்டானா? சார் சார், நீங்கள் ஹவுஸ் ஓனரா, அதை கிளியராக சொல்லக்கூடாதா? ஓ, உங்களுக்கு தமிழில் சொன்னால் புரியாதோ? துரைங்க என்ன இங்கிலீஷ் படமாக எடுக்கிறீங்களோ? சார் நான் அசோசியேட் டைரக்டர் பட்டாபின்னு பேசுகிறேன் சார். அப்படி விளக்கமாக சொல்லாமல் எங்கிட்டே டைரக்டர் பட்டாபின் சீன் காட்டுறேன். போன மாதம் நான் வந்தப்ப டீ வாங்கி கொடுத்த பையன் தானே நீ, வெள்ளையும் சொல்லியுமா இருந்தியே? சார் நான் வருங்கால டைரக்டர் பட்டாபி சார். உனக்கு வருங்காலம், எனக்கு போங்காலம். உங்கள் டைரக்டருக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப்னு வருதியா? வந்தா 4 மாதம் வாடகை பாக்கின்னு சொல்லு. எனக்கு கோவம் வந்தா சார், காஸ்ட்லி ஸ்கிரிப்ட் சார், தூக்கி வெளியே வீசிடாதீங்க சார். அரைச்சை, உங்கள் ஸ்கிரிப்டை பழைய பேப்பர் கார கூட வாங்க மாட்டேயா? இருக்கிற 4 சேர் டேபிள் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசிடுவேன், வந்தா சொல்லி வை. அம்மா, அவன் பேர் என்ன சொன்ன? வருங்கால டைரக்டர் பட்டாபி சார். பார்த்து தம்பி,
வருங்காலத்தை பத்தியே கனவு கண்டு நிகழ்காலத்தை கோட்டை விட்டுறாத. வை போன. சரி சார். ஹலோ. சார் குட் மார்னிங். ஆ ப்ரொடியூசர் சாரா நமஸ்காரம். டேரக்டர் மலையோவில் தான் பேசுறேன். இல்லையே சார். சார் சார் இங்கே இங்கே தப்பாடுச்சு. ஆமாம் சார், டேரக்டர் மலையோவில் தான் பேசுகிறேன். ஆ கதை நல்லா வந்திருக்கு சார். இன்டர்வல் வரைக்கும் வந்துருச்சு. சூப்பர். ஏபி சிசன்லாம் பிச்சுக்கும் சார். ஆ நீங்கள் எங்கே தான் வந்து பார்க்கலாம். ஆ வாங்க சார், வாங்க வாங்க. தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். ஓ நீங்கள் ஏன் கை தட்டுறீங்க? நல்லா வந்து சொல்லுங்க சார். ஓ பேசுறது ப்ரொடியூசரு. நான் ஒன்றும் புள்ளையா சொல்லியே போடலன்னு உண்மையாக சொல்ல சொல்றியா? இது சினிமாயா? ஆமாம். நான் வரைச்சி யார்ட்டே ஃபோனில் கதை எடுத்துருந்தீங்களா? யார் அது? ஹவுஸ் ஓனர் பேசுகிறார் சார். என்னவா அவருக்கு? புறம்போக்கு, பன்னாடை, பரதேசி. ஓ என்ன நாக்கு நீளுது சார். நான் பேசுகிறேன் சார். வீட்டுக்காரர் தான் 4 மாதம் வீட்டு வாடகை பாக்கின்னு கட்டப்படி திட்டார் சார். அவன் பேசுறதுலையும் ஏன் எனக்கு தான் இருக்குல்ல. சின்ன சும்மா பணம் கொண்டிருப்பேன்னு சொல்லியிருப்பானே. ஆமாம். இப்போ ப்ரொடியூசர் பணம் தரேன்ட்டுக்கார் நாளைக்கு கொண்டு வந்து வாடகை தூக்கி அடிச்சிருவான். இப்போ அவன் கொட்டின வார்த்தையெல்லாம் அள்ளிடுவானா? ஆமாம் சார். கடுக கொட்டினா அள்ளலாம், காரமான வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாது சார். யோ பட்டாரி பழமொழி, உனக்கு நாளைக்கு பிச்சைக்காரங்காட்டுக்கு ஆளை கூட்டுவான்னு சொன்னேன், அதை விட்டுட்டு பழமொழி சொல்லிட்டு இருக்க. கூட்டு வந்தே இல்லையா பொட்டாபி? வீட்டுல பேசிட்டு வேத பிராமணன் உள்ள வந்தா வெறுங்க எவ்வளோ போகக்கூடாது? ஆமாண்ணா. ஒரு 100 ரூபா. 100 ரூபாயா? இப்படி திருந்து கூட கேட்டீங்கன்னா போடும். இப்போ ஓ பட்டாபே 100 ரூபா இருந்த குடியா? 100 ரூபாயா? குடிய கணக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். பஸ்ஸுக்கு வச்சிருந்தேன். கொடுங்க கொடுங்க. வேத பிராமணன் ஏதாவது தட்சிணம் வாங்கினா ஒரு ஆசீர்வாதமாவது பண்ணாமல் வாங்கக்கூடாது. சாஸ்திரி எங்கள் வீட்டுக்கு வந்து 10-15 தவசம் பண்ணியிருக்கார். யாருக்கு? எங்கள் அப்பாவுக்கு தான். எனக்கா பண்ணுவார்? அப்போல்லாம் நான் சினிமாவில் நடிக்கணும், எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கிட்டாங்கன்னு சொன்னார். நான் இப்போ கம்பெனிக்குள்ளேயே வந்துட்டேன், டைரக்டரையே பார்த்துட்டேன். இவரை ஒரு சான்ஸ் கொடுங்க. ஹீரோக்கு கல்யாண சீன் கிளைமேக்ஸில் வரும். அப்போ நீங்களே வந்து நடத்தி கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் ஒரு கண்டிஷன். அந்த நேரத்தில் ஐயோ ஐயரே நிறுத்தியா போதியா அந்த தாலி எடுத்துக்கூடியா அப்படின்னு ஒருமையினை பேசினா நீங்கள் கோடானு கோடி சன்மானம் கொடுத்தாலும் நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா நான் வேதத்தை நடிக்கிறவன். நான் ஒரு வேத பிராமணன். மனசில் வச்சுங்க. உங்கள் கௌரவத்துக்கு எந்த குறை இல்லாமல் பார்த்துக்குறோம். நீங்கள் போயிட்டு வாங்க. நான் சாஸ்திரியெல்லாம் கமிஷன் வாங்குறதில்லை. உங்க கால கொஞ்சம் சர்வீஸுக்கு விடுங்கண்ணே. சஷ்டபத்தை குறித்து போடுறா. ராமா ராமா நான் என்ன சொல்றேன் சொல்ற ஈஸ்வரா. சீக்கிரம் போங்க, சதாபிஷேகமே வந்துட போறது. டைரக்டர் சார் ஒரு விஞ்ஞாபனம் சொல்லுங்க. 10 வருஷம் ஆகி எனக்கு பேரம் பேத்தி பிறக்கல. அதனால நீங்க தான் மனசு வச்சு பேரம் பேத்தி வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த அர்த்தத்தில் சொல்ல, என் பேரன் டைரக்டர் ஆனால் தான் குழந்தை பார்க்கறதுன்னு ஒரு முடிவோடு இருக்கான். நீங்கள் அவரை டைரக்டர் பண்ணணும். ஆக்கிடலாம் ஆக்கிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் பட்டாபி. என்னப்பா என்னை விட்டுட்டு போயிட்டார் அந்த சாட்சியில்.
என்னை கொண்டு விடுறியா? நானா அவனை கூப்பிட்டேன், நீ தானே வந்த, நீயே பார்த்து போயிட்டு. சத்புத்திரன் நல்ல பையன். ஆமா, வரும்போது படி எண்ணல எட்டுப்படியா பத்துப்படியா? ஐயோ, பத்துப்படி இருக்கு, பார்த்து போ, தடிக்கு கீழே விழுந்துட போற. அப்படி ஏதாவது விழுந்து ஐயோன்னு கத்தினா அந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு ஃபோன் பண்ணு, யூ டர்ன் எடுத்து வந்து காரியத்தை முடிச்சிருவார். என்னையா காலங்கத்தில் இப்படி ஒரு பிரச்சனை? ரொம்பா பிச்சைக்காரன் கேட்டு ஆள் கூப்பிட்டே இல்லையா? கூப்பிட்டு வச்சு ரெடி பண்ணிட்டேன் சார், ரிசப்ஷனில் வெயிட் பண்ணுறாரு. ரிசப்ஷனா? இதே சிங்கிள் பெட்ரூம், இதுக்கே தான் ரிசப்ஷனு. கீழே கொடையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சார், இருங்க கூப்பிட்றேன். இதில் ஒன்றும் குறைச்சி இல்லை. பக்கீர்சாமி சார், பக்கீர்சாமி சார், பக்கிரி மேலே வாங்க சார், வந்துட்டு இருக்கேன் சார். நமஸ்காரம் சார், நமஸ்காரம் சார், டைரக்டர் சார். எங்க டைரக்டர்? பார்க்க பக்க டீசெண்டா இருக்காரு. பிச்சைக்காரன் கேட்டு முத்து வர பிச்சைக்காரத்துல எங்க ஜீன்ஸ்லயே இருக்கு சார். என்னது ஜீன்ஸ்லயே பிச்சைக்காரத்தான இருக்கா? ஆமா சார், உங்க ஃபேமிலியே பிச்சைக்கார ஃபேமிலி சார். ஓ, நான் கேவலமா பேசுறேன், அவரு சிரிச்சுட்டு இருக்காரு சார். அவர் கரெக்டா சொன்னாரு, எங்க அப்பா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில பிச்சை எடுக்கிறாரு, எங்க தாத்தா காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலில் பிச்சை எடுக்கிறாரு, என்னையே பிச்சை எடுத்தான் சார் படிக்க வச்சாங்க. ஆமாம், அவர் படிக்க வச்சார், நீ என்ன பண்ணுற? நான் இப்போ பேங்க்கில் பிச்சை எடுக்கிறேன் சார். பேங்க்கில் பிச்சை எடுக்கிறியா? ஆமாம் சார், எங்கள் பேங்க்கில் வருஷத்துக்கு ஒரு தடவை டெபாசிட் மொபிலைசேஷன் வீக்னு வைப்பாங்களா, அப்போ நாங்கள் இப்போ நீங்கள் தெருவில் என்ன பிச்சை எடுக்க சொல்கிறீங்களே, நாங்கள் கடை கடையாக கம்பெனி கம்பெனியாக போய் சார் மேடம் டெபாசிட் கொடுங்க அப்படின்னு பிச்சை எடுப்போம் சார். கௌரவ பிச்சை. இதெல்லாம் ஓகே, நடிக்க தெரியுமா தெரியாதா? நடிக்க தெரியும் சார், நடிச்சு காட்டுவா சார். காட்டு பார்ப்போம். சார், இப்போ எங்கே பார்த்தாலும் சாஃப்ட்வேரில் வேலை செய்கிறாங்க சார், வேறு கோக்னி சென்டரில் வேலை செய்கிறாங்க, நிறைய காசு சார் எல்லாருக்கும். இங்கிலீஷில் பிச்சை எடுத்தால் தாராளமாக காசு கொடுப்பாங்க சார். அதான் அது சரி, பிச்சைக்காரன் நடிக்கிறதுக்கு கிழிஞ்ச சட்டை வேணுமே இருக்கு அவங்ககிட்ட சார். எங்கள் வீடு பூரா கிழிஞ்ச சட்டை தான் சார். என்னது வீடு ஃபுல்லாக கிழிஞ்ச சட்டையா? ஆமாம் சார், எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தினைக்கும் சண்டை வருமா? சண்டை வந்ததுன்னா கோவத்தில் ஓடி வந்து சட்டையை கிழிச்சிடுவா சார். இல்லையா, சட்டை கிழிஞ்சு சிந்தி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஆமாம் இல்லையா, சண்டை வரும் உங்களுக்கு சார். போன வாரம் பாருங்கள், என் தங்கச்சி என் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு கல்யாணமா சார், 25 பவுன் நகை போடுன்னு சொன்னேன் சார். தங்கம் வைக்கிற விலையில 25 பவுன் போட முடியுமா சார்? 5 பவுன் போதும்னு சொன்னேன் சார். வந்துதே போவோம் அவளுக்கு, ஓடி வந்து உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு மாத்திரம் 25 பவுன் போடுவேன், என் தங்கச்சிக்கு 5 பவுன் தான் போடுவியா அப்படின்னு சொல்லி ஓடி வந்து பேண்ட்டை கிழிச்சிட்டேன் சார். பேண்ட்டை கிழிச்சிட்டா? ஆமாம் சார். கிழிஞ்ச பண்ணிக்கு தான் இப்போ மவுசு ஜாஸ்தி, 5000 10000 இருக்கிறான், எடுத்து வையா பின்னாடி யூஸ். சரி சார், வச்சுக்கிறேன் சார். சார், படத்தோட கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? கதையா? ஏன் சார் சிரிக்கிறீங்க? காமெடி படமா? நல்லா இல்லையா? என் ரஜினிகாந்தே கதை கேட்டது கிடையாதுயா சார். ரஜினி லெவலுக்கு உங்ககிட்ட வந்து கதை கேட்பாரா சார்? நான் தான் கேட்பேன் சார். ஆமாம், நீ எதுக்கு கதை கேட்குற சார்? நீ என்ன பண்ணுவீங்க, படம் எடுப்பீங்க, நானும் உயிரை கொடுத்து நடித்து பிச்சைக்காரனா நடிப்பேன், அப்புறம் படத்தோட நீளம் ஜாஸ்தின்னு சொல்லிட்டு என்னோட சீனை கட் பண்ணிடுவீங்க, ப்ரிவியூ கூட என்ன கூட மாட்டீங்க. நான் என்ன செய்வேன், ஊர் பூரா போயிட்டு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன்னு சொல்லிடுவேன் சார். அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எங்கள் வீட்டில் மாமியார் பட்டாலும் ரொம்ப பெருசு சார், 7 மச்சினி எனக்கு எல்லாரையும் ஊபரில் உட்கார வச்சு ஊர்வலமாக தியேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்கி உட்கார வைக்கிறதுக்கு 10000 ரூபா செலவாகும் சார். அப்புறம் இன்டர்வெல்ல ஐஸ்கிரீம் பாப்கார்னு, என்னோட 3வது பச்சினியை பற்றி உங்களுக்கு தெரியாது சார், பெரிய தின்னி பண்டாரம், அவள் ஒத்தியே 3 ஐஸ்கிரீம் சாப்பிடுவா சார், அது ஒரு 5000. 15000 ரூபா செலவாகும் சார் மொத்தம். கூட்டினா 15000 தான் வருது, என்ன 500 ரூபா எக்ஸ்ட்ரா பிட்டு சேர்த்துக்கிறேன் சார். நீங்கள் பாட்டுக்கு படத்துலேருந்து சீனை கட் பண்ணிட்டீங்க, ஓவர் எரியும் சார், அசிடிட்டிக்கு டாக்டர் போய் பார்க்கணும், அதுக்கு ஒரு 500 ரூபா சார். யோ, அப்படியெல்லாம் கட் பண்ண முடியாது அவன் படத்தில். இந்த படத்தில் ஹீரோ வந்து தத்தாறு தினமும் உபதாரியாக சுற்றிட்டு இருக்கான் வேலை இல்லாமல். அவனுக்கு ஹீரோயினும் வட இந்தியாலேருந்து மெழுகு பொம்பளை மாதிரி ஒரு பொம்பளை. அவன் என்ன பண்ணுறா, ஒரு கண்டிஷன் போடுறான், என்னை பிச்சை எடுத்தாவது என்னை காப்பாற்றணும்னு சொல்லி கண்டிஷன் போடுறான். அவன் பார்க்குறான், வேலையை பார்க்கறத விட பிச்சை எடுக்கிறது ஈஸின்னு ஒன்றை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிச்சை எடுத்து அவளை காப்பாற்றிடுறான். அதனால் ஒரு சீனில் கட் பண்ண முடியாது, கவலைப்படாத. ரொம்ப சந்தோஷம் சார்,
டேபி, நம்ம கதையை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கேன், வா உள்ள போலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணியா, நீ ஏன் திரு திருன்னு பார்த்துட்டு ரொம்ப நேரமாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நல்ல பேமெண்ட் வரும்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் பேங்க் மேனேஜர் தான் சொன்னீங்க. ஆமாம், உங்கள் பேங்க்கில் சினிமா எடுக்கிறத லோன் கொடுப்பாங்க சார். ஆ, கண்டிப்பாக கொடுப்போம். கதை நல்லா இருந்து ஃபைனான்சியர் சரியாக இருந்தால் லோன் கொடுப்போம். சார், எங்கிட்ட ஒரு கதை இருக்குது, கேட்குறீங்களா? சொல்லுங்களேன், கேட்போம். சார், ஓப்பன் பண்ணா ஒரு பெரிய பாலைவனம் சார், 100 ஒட்டகம் வரிசையாக போயிட்டே இருக்கு. மிஸ் பட்டாபி, நான் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன், இன்னொரு நாள் நிதானமாக கதையை கேட்குறேன்னே. சரி, கதை நல்லா இருந்து ஃபைனான்சியர் கேட்டா இருந்தால் கண்டிப்பாக பணம் கொடுப்போம். பட்டாபி, இங்கே என்ன, நீ தனியாக டிஸ்கஷன் பண்ணிருக்க, வாயா உள்ள. வரேன் சார், வரேன் சார். புச்சா பைசா? ஆமாம், 8 வருஷம் பைசு. நாளைக்கு கரெக்டாக ஷூட்டிங் வந்துடணும், சரியா? அரையா டேக் வாங்கி ஃபிலிம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ என்ன ஃபிலிம் போட்டால் படம் எடுக்கிறீங்க? சிப்பு தான் சிப்ஸ். ஆமாம், நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க? நான் அசிஸ்டன்ட் டேரக்டர் விழா கண்டேன். ஆ, 17 அசிஸ்டன்ட் நாங்கள், நீ ஒத்தந்தான் இருக்கிற? எல்லாம் பூட்டான். பூட்டானில் வேறு ஷூட்டிங் எடுக்கிறீங்களா? இன்னொரு படமா? பூட்டா ஷூட்டிங் இல்லை, எல்லாம் பேட்டா பக்கத்தில் பூட்டாங்க. நீ மாத்திரம் இன்னும் இங்கே இருக்க? ஆ, இட்லி வடை கொடுப்பாங்க, தின்ட்டு ஓரமாக கிடப்பேன், இல்லைனா தெருவில் தான். சரிதான், உனக்கு என்ன சம்பளம் இங்கே? ஒரு நாளைக்கு பேட்டா 50 ரூபா. ஏன் சம்பளம் என்ன தெரியும் உனக்கு? எவ்வளவு? 5000 ஒரு நாளைக்கு. என்னது, 5000? வாயே சாத்தியா, மடிப்பாக்கம் கொசு உள்ளே போயிட்டு போகுது. சார், டீ வாங்கிட்டு வரவா சார்? வாங்கிட்டு வாங்க, நல்ல இஞ்சி டீயை வாங்கிட்டு வா, சாப்பிட்றேன். ஒரு 50 ரூபா கொடுங்க சார். எங்கிட்ட காசு வாங்கி எனக்கே டீயா போய? சரி சரி, நாளைக்கு ஷூட்டிங் எங்கன்னு தெரியுமா? சொன்னா தானே தெரியும். நம்ம நங்கனூரில் ஜான் தேச தெரு இருக்குல்ல? ஆமாம். அந்த போர்டுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் அப்படியே பிச்சை எடுத்துகிட்டே இருங்க. கேமராலாம் கொண்டு தெரியுங்களா? கேமரா எல்லாம் எப்படி ஷூட்டிங்கு? ஆனால் நீங்கள் கேமரா பார்க்க முடியாது. ஐயோ, கேண்டிட் கேமராவா? கிடையாது கிடையாது. இப்போ திருவிழா ஷூட்டிங் எடுக்கணும்னா கார்பரேஷனில் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு லொட்டு லொசுக்கு நிறைய செலவாகும். அதனால் யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாதிரி ஷூட்டிங் எடுத்துருவோம். ஓ, கேமரா மறைச்சி ஷூட்டிங் எடுப்பீங்க? ஆமாம். நம்ம படத்தோட பேர் என்ன? நேர்மை. விளங்கிடும். அக்கா, அக்கா, அக்கா! ஏண்டா கத்துற? மாமனார் ராமநாம ஜபிச்சுட்டு இருக்கார். ஆமா, இவருக்கு அந்த அயோத்தி பாலராமரே நேர்ல வந்து கூப்பிட்டாலும் காதல் விட போறது கிடையாது. இங்க பாரு, வயசான வாழை கிண்டல் பண்ணாத, அவர் வயசுக்கு உனக்கு என்னென்ன டேமேஜ் ஆகுமோ தெரியாது. ஆமா ஆமா, சாரிக்கா சாரி. சரி, வந்த விஷயத்த நானே சொல்றேன். நேத்திக்கு ஃபேஸ்புக்ல எனக்கு வந்து லைக்ஸ் ஜாஸ்தின்னு நான் சொன்னதுக்கு இன்னும் அசால்ட்டா பேசினியே, இன்னைக்கு 1 லாக் தாண்டி ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த ஃபேஸ்புக் எல்லாம் பிடிக்காதுரா, நேரத்தை திங்கிற சமாச்சாரம் நினைக்கிறவோ. அப்படிலாம் நினைக்காதக்கா, இன்னைக்கு சோஷியல் மீடியா நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு அங்கமாயிடுது. ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் இல்லாமல் இப்போ யாருமே இருக்கிறது இல்லை. இப்போ நீ ஃபேஸ்புக்கில் இருக்கேன்னு வச்சுக்கேன், உனக்கு தனியாக இருக்கிற ஃபீலிங்கே வராது. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உன் கூட பயணிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துக்கினே இருக்கும். இப்போ உனக்கு ஒரு பர்த்டேன்னு வச்சுக்கேன், எவ்வளோ பேர் ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு விஷ் பண்ணுறேன். நடுவில் 4 பேர் RIPன்னு கூட போடுவோம், அதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிபார்ட்மெண்ட்லேருந்தும் ரிட்டையர் ஆன பெர்சன் எல்லாம் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, டெய்லி 4 போஸ்ட் போட்டுக்கினே இருப்பாங்க. பலது அறுவையாக இருக்கும், ஆனால் சிலதுலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுருக்கமாக சொன்னால், ஃபேஸ்புக்கு விஞ்ஞானம் நமக்கு தந்திருக்கிற வரப்பிரசாதங்க. இப்போல்லாம் GWF இல்லாமல் வாழ்க்கையே கிடையாது. அது என்னடா GWF? கூகுள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அதான் GWF. இன்ஸ்டாகிராம் கூட சேர்த்துக்கலாம். சூப்பர், வந்த விஷயத்த சொல்லேண்டா. பெரியப்பா வந்துட்டு போயிட்டாரா? இருந்தாருன்னா அவருக்கு சேர்த்து சொல்லிடலான்னு பாக்குறேன். எங்க அப்பாவை இப்ப எதுக்கு தேடுற? ஏன் அவர்கிட்ட பேசி நீயும் வாங்கி கட்டிக்க போறியா? ஏன் ஆம்பளையா படுறது போறாதா? சரி, உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு புது போஸ்ட் போட போறேன், குடும்ப பெயர்களும் காரணமும் அவங்க பிடிக்கிற தலைப்புல. இப்போ உதாரணத்துக்கு, என் பேர் நாராயணன், நாரதன்ங்கிற டைப் பேர் புனை பெயரில் எழுதுறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட பேருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கு இல்லையா, அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னைக்கு ஒரு போஸ்ட் போடலான்னு இருக்கேன். முதல்ல யார்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம்? பெரியவர்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். மாமா, மாமா, உங்கள் பேர் பரமபதம் ஏன் வந்தது? மேடா சிரிக்கிறாரு. அவருக்கு கேட்குறத வலது பக்கத்தில் வந்து கேளு. மாமா, உங்கள் பேர் பரமபதம் ஏன் வந்தது? அதாவது, எங்கள் அம்மா பரமபதம் விளையாண்டுருக்கிறப்போ நான் பிறந்தேனா, அதனால பரமபதம்னு பேர் வச்சுருக்கேன். பரமபதம் விளையாடும் போது பிறந்ததுனால பரமபதம் பேர் வச்சாங்க. அப்போ பகட விளையாடும் போது பிறந்தா சகுனின் பேர் வச்சிருப்பாளோ? திருப்பி சிரிக்கிறாரு, ஜோக் ரசிக்கிறாரு. லூசு, நீ கேட்கறது அவருக்கு ரைட் சைடில் வந்து கேளு, கைத்தடி உன் முதுகில் விளையாடி இருக்கும். திருப்பி திருப்பி மறந்து போயிட்டே இருக்கேன். மாமா, பரமபதம்னா என்ன அர்த்தம் அது சொல்லுங்க. பரமம்னா அந்த ஸ்ரீமன் நாராயணன், பதம்னா அவனோட கமலமதன் பாதம். நாம எப்பவுமே ஸ்ரீமன் நாராயணனோட
பாதத்தை நனைஞ்சிருந்த சௌக்கியமா இருக்கலாம், எல்லா சுகமும் கிடைக்கும். சூப்பர் மாமா, நெய் சிலுக்கி வச்சுட்டு. அக்கா இப்ப நீ சொல்லு, உன் பேர் என் சிந்துன்னு வந்தது. சிந்து பைரவி சினிமா பாக்குறச்ச நான் எங்க அம்மாவுக்கு பிறக்கல. சிந்து நதி ஹிந்திக்களோட புனித நதி. அது இந்தியா, சைனா, பாகிஸ்தான் மூணு நாடுகள்லையும் ஓடுறது. அதனால தான் சிந்து நதி போலவே நம்ம எண்ணமும் குளோபலாக பறந்து விரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக எங்கள் அப்பா எனக்கு தேடி கண்டுபிடிச்சி அந்த பேரை வச்ச. வச்ச சிந்து நதி மாதிரி இருக்க வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு தண்ணி இல்லாத பாலாறு மாதிரியாவது இருந்திருக்கலாம். போயும் போயும் சினிமா ஃபீல்டுங்கிற கூவத்தில் போய் பத்துன்னு விழுந்தா என் பொண்ணு. அப்பா சினிமா ஃபீல்டை மட்டமாக பேசாதீங்கோ. நான் என்ன மட்டுமா பேசுறது, ரோட்டில் போகிற வரவெல்லாம் பேசுகிறான்னு. நக்கீரன் எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர், அவர் மாப்பிள்ளையை பாரு, தலையில் கர்ச்சிப்பை கட்டின்னு ரோட்டில் ரவுடி மாதிரி நிற்கிறான்னு சொல்கிறான். பார்த்துட்டு தானே வரேன். அப்பா இன்னைக்கு ரோட்டில் ஷூட்டிங்ப்பா, அதனால தான் அப்படி. இன்னைக்கு பேசுகிற அதே ஜனந்தான் நாளைக்கு அவர் பெரிய டைரக்டர் ஆகிட்டார்னா அவருக்கு கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்ணுவா பாருங்க. அதுக்குள்ளே எனக்கே பால் ஊற்றிடுவான் போல. ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா பத்து வருஷமா இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு ஒரு ரசீதை காணும். சரிப்பா, அது என்ன ரசீது? கல்யாணம் அடுத்த வருஷமே ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுக்கணும், அதுதான் செலவச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கான ரசீது. ஓகே ஓகே, புரியுது. அப்பா என்னப்பா இதெல்லாம் போய் அவங்கிட்ட பேசிண்டு, அவர் என் மேலே அன்பாதான்ப்பா இருக்கார். நாங்கள் தான் பெற்றுக்கிறத கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கோம். பெரிய டைரக்டர் ஆன பிற்பாடு தான் ஒரு குழந்தைன்னு வைராக்கியத்தோடு இருக்காருப்பா. டைரக்டர் ஆனவர் கல்யாணம்னு இருந்தா என் பொண்ணு வாழ்க்கையாவது பொழைச்சிருக்கும். ஐயோ வேதம், புண்ணியவதி இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டாம் தான் கண்ணை ஒட்டிட்டியா? இப்படி என்னை தவிக்க ஒட்டிட்டியாடி. பெரும்பா பெரும்பாக்கு ஏன் வேதம் பேர் வந்தது? தட்சிணாமூர்த்தி வேலையன்னு வந்தது. என் மாமனார் மொட்டை மாடியில் போய் கையில் பிடிச்சின்னு வந்து வச்சார். அட ஏண்டா நீ வேறு என்ன போகிற, என்ன கொஞ்சம் குழம்பு விடு. ஆமாம், எதில் விட்டேன்? ஏன் வேதம், ஏன் வேதம், வேதம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் கொழ கொழன்னு சூடாக உப்மா கொடுத்தேன். அது என் நெஞ்சில் சிக்கி சூட்டில் நான் தவிச்ச போது நீ ஓடி வந்து என் நெஞ்சை தடவி விட்டு தண்ணி கொடுத்து 1000 சாரி கேட்டேன். அதுக்கப்புறம் உப்மாவே சாப்பிடடி சாதகமாக. அப்பா ஐயோ புண்ணியவதி, உன்னை போல் ஒரு உத்தமி கிடப்பாளா எனக்கு? அப்பா உங்களுக்கு இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் கொஞ்சம் கூட செட் ஆகல. படப்படன்னு உள்ளே வந்து உங்கள் மாப்பிள்ளையை கார சரமாக நாலு திட்டுங்க, அப்போதான் நக்கீரன் நீங்கள் வச்ச பேருக்கு பொருந்தும். அதை விட்டுட்டு மெகா சீரியல் மாதிரி இப்படி ஆரம்பிச்சிட்டேலேப்பா, கண்ணை தொடச்சிக்கோங்க. கரெக்டாக சொன்னக்கா. பிரிப்பா இது உங்களுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தெல்லாம் உங்கள் மூஞ்சி ரொம்ப அசிங்கமாக மாறுறது, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. சரி அதை விடுங்க, உங்கள் பேர் நாராயணமூர்த்தி தானே, ஏன் நக்கீரன் வச்சுருந்துக்காரு? அதுவா, நான் கஸ்டம்ஸில் ஆஃபீஸராக இருந்தேன். தெரியும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. என் கண்ணில் போட்டு ஒரு குண்டு ஊசி கூட வெளியில் போகாது, அவ்வளோ டெரர். எல்லாரும் பார்த்துட்டு சிறுமூஞ்சி சுடுதண்ணி நக்கீரன்னு வச்சான். எல்லாரும் ஒழுங்காக வேலை பார்க்கணும் அப்படின்னு கத்துவேன். பார்த்தேன் சிடுமூஞ்சியை விட நக்கீரன் நல்லா இருக்குன்னு வச்சுட்டேன். பிரிப்பா புத்தி கெட்ட பொண்ணு, பிடிச்சா பாரு ஒரு பிரகிருதியை. இந்தம்மா கொத்தரங்காய் வாங்கிட்டு வந்தேன், சீப்பாக கிடச்சிது, 4 கிலோ வாங்கியிருக்கேன். இதை குக்கரில் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு விசில் விட்டு இறக்கி வை. மொட்டை மாடியில் காய வச்சுன்னா வத்தலுக்கா உபயோகம். காக்கா வந்தா நான் விரட்டுறேன். ஏமா சிந்து, ஏன் உன் அப்பா இப்படி போகாமல் கத்துறேன்? ஒரு சினிமா பைத்தியத்தை பெற்று விட்டு ஜெவமாலையை கையில் வச்சுன்னு ஊற்றின் இருக்க ஒரு ஜென்மம், அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போகிறேன். பாவம் பதில் பேசுகிறாரு, ஆனால் குரல் வெளியில் வரல, வாயை மட்டும் ஆட்டுறாரு. அவருக்கு வாயில் என்ன போலாரோ, பெக்கோசியல் வாங்கி கொடுமா. பட்டாமி அந்த பிச்சைக்காரன் ஏன் பக்கிரிசாமி 30,000 பணம் கசூல் பண்ணுற போல இருக்கேன், எடுத்து ஓட்டானா ஆளை காணும்? ஆமாம் சார், நம்ம பேமெண்ட் எதுவும் கொடுக்கலன்னு அதை பேமெண்ட்டாக வச்சுக்கிறேன்னு அந்த பணத்தை எடுத்து போயிட்டார் சார். அவர் சொதப்பிட்டேயா, மொத்தமாக அடிச்சுன்னு போயிட்டானே. ஒன்றுலாம் வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியலையா. ஒன்றா ரெண்டா 30,000 ரூபா சார். அவர் வெண்ணையிலே மோர் எடுப்பாரா சார்? எஸ்பியில் பணம் சேர்ந்ததுன்னா பார்த்துக்கிட்டு நைஸாக பேசி ஃபிக்ஸட் டெபாசிட் வாங்கிட்டு வரான்.
ஓ அவன் எக்கடி கெட்டு போனான் எனக்கு என்னையா, அவனை பற்றி பெருமையாக பேசிட்டு இருக்க. 10 வருஷமாக என் கூட இருக்க, நாளைக்கு ஷூட்டிங் என்ன பண்ண செலவுன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கலையே சார், ஆர்டிஸ்ட்டுக்கு டைலாக் சொல்கிற வேலையை மட்டும் தான் கொடுக்குறீங்க. ஆமாம்யா, நான் இப்போ சொல்ல கேட்டுக்க, கேரவனுடைய டீசல்னு யூனிட் பேட்டா, ப்ரொடக்ஷன் சாப்பாடு, ஏன் கேமரா அசிஸ்டன்ட் பேட்டா, இப்படி ஒரு நாள் ஷூட்டிங்க்கு லோ பட்ஜெட் படத்தில் கூட 3 லட்சம் என்ன படம் ஓடாதியா சார்? முக்கியமான ஒன்று விட்டிங்களே. என்னதியா அது? என்னோட பேட்டா சார். ஆ, நீ பண்ண வேலைக்கு அடுத்த 10% ஒரு பேட்டா கிடையாதியா சார்? அப்போது விடாக்கண்டனுக்கு ஏன் பேட்டா கேப்ப? பேட்டானா என்ன சார் அது? இப்படி வாய முடிட்டு வேலையை பார்த்து என்ன மாதிரி பெரிய டேரக்டர் வழியை பாருங்கய்யா. சரி சார். சார், என்னோட மச்சினை இந்த ஃபேஸ்புக்கில் ரொம்ப ஃபேமஸ் சார், 5000 ஃப்ரெண்ட்ஸா. அதுக்கு என்ன அவனும் நடிக்கணுமாம்மா? இல்லை சார், உங்களை பற்றி சொன்னால் எழுதுவான் சார். எழுதி என்னவே ஆக போகுது? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? உங்களை பற்றி எழுதும்போது நம்ம எடுக்க போகிற படத்தை பற்றி எழுதுவான். ஓ, தினமும் ஆயிரக்கணக்கான பேர் ஃபேஸ்புக் பார்க்குறாங்க, செலவு இல்லாமல் விளம்பரம் சார். அப்படிங்கிற என்னை பற்றி எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு எனக்கே தெரியலையா. ஆமாம், என் கூட நீ இருக்கிய, என்னை பற்றி சொல்லு. அப்படியே இந்த மலையவனை பற்றி ஒரு பிட்டு போட்டு எழுத சொல்லியா. சரி சார். சார், அப்புறம் ரொம்ப நாளாக கேட்கணும் நினச்சிட்டு இருந்தேன், இந்த மலையவியின் ஏன் சார் பேர் வந்தது? அதுவா, போன படம் நம்ம எங்கள் ஊரில் எடுத்தோம்ல, அதெல்லாம் மலைக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து படம் எடுத்தோம். அதை பார்த்து அந்த பெயிண்ட் சப்ளையரு தனியாக கூப்பிட்டு ஒரு பெரிய விழா எடுத்து மலையவியின் பட்டை கொடுத்துட்டாயா. இன்றைக்கும் எங்கள் ஊர் பக்கம் போனால் மலைக்கெல்லாம் பெயிண்ட் அடித்த இவர் தான் மகன் சொல்லி ஜனங்கள் இன்னும் பெருமையாக பேசிக்கிறாங்கய்யா. சார், இந்த இடத்துல எனக்கு எம்ஜிஆர் பாட்டு ஒன்று ஞாபகம் வரும் சார். என்னது? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யாரென்று. நீ வேற ஏன் சுத்தி எல்லாம் பாட்டிட்டு இருக்க? எது கைத்தட்டினா யோசிக்கிறேன். இப்படி தினமும் கரெக்டாக எழுந்தோம்னா ஒரு 10 பேரை கைத்தட்டினா தான் நம்ம சினிமாவில் சாதிக்கணும்னு வெறி வெறியா. சேலத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, 10 பாக்கு தொப்பு வச்சிருக்காரு. அவர் 5 பாக்கு தொப்பு வித்துட்டு என்ன படம் தர படம் எடு அப்படிங்கிறாரு. நீ ஒன்றி நல்லா வேலை செஞ்சேன்னு வச்சுக்க, உனக்கு 2 படம் தரேன். என்ன சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். பாக்கு தொப்பு வித்த படமா இருக்கிறதுனால என் முதல் படத்துக்கு கொட்டப்பாக்கும் கொழுந்தவத்திலும் பேரப்பேன் சார். ஏ கொட்டப்பாக்கும் கொழுந்த முடியா ஆ உனா டான்ஸ் ஆடம்ஜி, நீங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணியா? என்ன பேசுறது டென்ஷன் வந்துச்சு. ஆமா, உன்ட்ட கேட்கணுச்சா, நீ பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார். ஓ, ஒன்று பண்ணு, இந்த பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு நாளை காலத்தால் 9 மணிக்கு சுவிஸ் எம்பாசிக்கு வந்துடு. எதுக்கு சார்? இந்த படத்தில் சுவிட்சர்லாந்தில் ஒரு டுவேட் காதல் டுவேட் எடுக்க போகிறேன்ப்பா. இப்போ என் ப்ரொடியூசர் ராத்திரி பேசுகிறேன்னு இருக்காரு, பணம்லாம் ரெடி பண்ண சொல்லி பேசுகிறேன். அதுக்குள்ளே நமக்கு விசாக்கு என்னெல்லாம் வேணும் போய் விசாரிட்டு வந்துடும். என்ன சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் வாட்சில் தான் சார் சுவிட்சை பார்த்துருக்கேன், அங்கேயே போவேன்னு கனவுல கூட நினச்சது இல்லை சார். அதெல்லாம் நனவாகிற நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை தம்பி, சினிமானாலே கனவு தானேயா. நம்ம ஷூட்டிங் எடுக்கிறது இந்த சுவிட்சர்லாந்து எடுத்ததுக்கப்புறம் இந்த தியேட்டரில் பார்க்குற ஒவ்வொருத்தனும் அவனோட காதலியோட சுவிட்சர்லாந்தில் டான்ஸ் ஆடணும் நினச்சிப்பாயா, அதுதான் சினிமா. சார் புக்கு வேணுமா சார், ஆஃபரில் தரோம் சார். யார் அது, என்ன புக்கு பாரு? பரமார்த்த குருவும் சீடர்களும் சார். நம்ம கதை மாதிரி இருக்கு. ஏன்டா அதுக்குள்ள இன்னும் 2 தோசை சாப்பிட்றது தானே, காலி தட்டு அலம்ப வேணாம், அந்த மாதிரி பண்ணிட்டியா? என்ன இன்னும் 1 தோசை போடவா? யோ போற சுந்து, எத்தனை தோசை திங்கிறது? 5 தானே ஆச்சு, இன்னும் 1 முருகலா போடுறேனே. போறும்மா தோசை. இங்க பாருங்கோ, நீங்களோ சுத்த செய்வோம், ஸ்விஸ்ஸுக்கு போனா நம்ம சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, அங்க அன்னபூர்ணா சரவண பவன்லாம் இருக்காமோ? யாரு கண்டா, நாங்க அவுட்டோர் தெரிஞ்சு கூடு வாஞ்சினே தாண்டது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, ஃபாரின் ட்ரிப்பு, அதுவும் சுவிட்சர்லாந்து. நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் என் தம்பிக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன், நம்ம ரிலேஷன்ஸ் குரூப்லேயும் அப்படியே மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன். பார்த்த பார்த்த தண்ணி குடிங்கோ. நம்ம சீர்காழி அத்தை தான் நினைக்கிறான் போல இருக்கு, அத்தை கண்ணு ஒரு மாதிரி. அவள் பையன் வேலைக்கு போகாமல் வெட்டிய ஊர் சுத்தின்னு இருக்கா இல்லையா, அதனால தான் நீங்கள் சுவிஸ் போகிறத நினச்சி அத்தை காதில் புக வர போகிறது. எதுக்கு சிந்து இப்படி அமக்கலம் பண்ணுறேன், நான் நாளைக்கு விசா பற்றி விசாரிக்க தானே போகிறேன். விசா அளவுக்கு வந்தாச்சு இல்லையா, இதுக்கப்புறம் என்ன ஏர்போர்ட் போக வேண்டியது தானே. என்ன நீங்கள் ஏர்போர்ட் போகிறச்ச உங்களை சென்ட் ஆஃப் பண்ண வரும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த இன்க்ளூ தான் கட்டிப்பேன். ஓகேவா? சரி சரி. அப்பா உங்கள் பிள்ளை சுவிஸ் போக போகிறாராம். ஐயோ சட்னி ஊசி போச்சா,
மொழாப்பிடி என்ன போடுமா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சிச்சோ காசு வர போற சந்தோஷத்துல கட்சி மாதிரி நின்னுட்டு அப்பா உங்க பையன் ஷூட்டிங்காக சுவிட்சர்லாந்து போக போறாரா? ஐயா ஷூட்டிங் எல்லாம் இந்த சட்னி எடுத்துட்டு போனா செக்கின்ல புடுங்கி டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. சிந்து அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் சுவிஸுக்கே போயிட்டு வந்துடுவேன். நீ வா நம்ம அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். சத்தியமே கங்கராட் சத்தியமே அக்கா வாட்ஸ்அப்பில் நான் இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். அத்திம்பேர் கல்யாணத்தப்போ இருந்த ஃபோட்டோ எடுத்து ப்ளோ அப் பண்ணி ஃபேஸ்புக்கில் போட்டு வெளிநாட்டில் படப்பிடிப்பு அப்படின்னு ஒரு போஸ்ட்டை போட்டு விட்டேன். அப்பா எவ்வளோ லைக்ஸு எவ்வளோ கமெண்ட்ஸு எல்லோரும் பான் வாயேஜ் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்கா. எங்கேயோ போயிட்டு அத்திம்பேர் நீங்கள் சினிமாவுக்கு எத்தனை மவுசு இப்போ தெரிஞ்சுதா? உங்கள் அப்பா வந்தால் சொல்ல. ஏற்கனவே ஃபோனில் சொல்லிட்டாமா அப்படியே என் பொண்ணு நான் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன். அப்பா உங்கள் மாப்பிள்ளைய சாதாரணமாக நினைச்சாலே இப்போ என்ன சொல்கிறேன்? சுவிட்சர்லாந்து வேலைக்கு ஆள் கிடைக்காது. டைரக்டருக்கு எடுபிடிக்கும் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் வேண்டாமா? மாமா உங்கள் வார்த்தையில் உங்களுக்கு பாசிட்டிவாக பேச தெரியாதா? மாப்பிள்ளை பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு இருந்தாலும் மாப்பிள்ள கரண்ட்டு அவ்வளோ பெரிய திருவாரூர் தேரே பாசிட்டிவாக ஓடும்போது நெகட்டிவ்னு ஒரு முட்டுக்கட்டையை கொடுத்தாதான் தேர் நிலைக்கு வந்து சேரும். இது தெரியாதா உங்களுக்கு? பேசாமல் நீங்கள் சினிமாவுக்கு வசனம் எழுத போயிடலாம். ஏன் நானும் திருவாலே இருக்கேன். எது சம்மந்தி தெருவில் தெருவில்லன்னு பேசுகிறாரு? நீ சுவிட்சர்லாந்து போகிறது ஃபேமஸ் ஆகி தெருவிலெல்லாம் கூட்டம் கூட்டிட்டா? ஐயோ ரெண்டு கை பத்தாது எனக்கு அடிச்சுக்கிறதுக்கு. பேரை மாற்றி ஆறு முகம்னு வச்சுக்கோ வசதியாக இருக்கும். 12 கையால் அடிச்சுக்கலாம். பெரியப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்க. பெரியப்பா மாப்பிள்ள பெரிய ஆளாக வர்றாருன்னு சந்தோஷப்படுங்க. திறமை இல்லாமல் சுவிட்சர்லாந்து அடிச்சு போவாளா? புழக்கட கீரை அருமை தெரியாதுன்னு சொல்லுவாள். புது கோட்டெல்லாம் எதுவும் வாங்காதீங்க. என்னோட கல்யாண ரிசப்ஷன் கோட் இருக்கு, நான் அன்னைக்கு போட்டது தான் கடைசியா. அதுக்கப்புறம் எடுக்கவே இல்லை, ஹேங்கரில் மாட்டேன். அப்படியே உள்ள பள்ளி பெருச்சாளிலாம் ஓடிட்டு இருக்கு. எடுத்து வாஷ் பண்ணி தரேன், நீங்கள் அதே போட்டுங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ஷூ சைஸ் 9 தான் நம்ம ரெண்டு பேருக்கும். எங்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் ஷூஸ் இருக்குது, அதை தரேன். சாக்ஸ் ஒண்டி வேணாம், ரொம்ப ஸ்மெல்லு எலி வேறு கடிச்சிருக்கு, அது ஒண்டி புதுசாக வாங்கி. சரிடா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள்லாம் எனக்கு எப்படி வாமோ ஹெல்ப் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் கை மாறா, நான் சுவிஸ்லேருந்து என்ன வாங்கிட்டு வருதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் என்ன வேணும் வாங்கிட்டு வாங்க டீம்பேர், ஆனால் அந்த மாட்டு கொழுப்பெல்லாம் போட்டு பண்ணின சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க. நான் உங்கள மாதிரி கிடையாது, நியமமாக சந்தியாவந்தரம் பண்ணுறோம். ஏண்டா நானா எல்லாம் பரபரப்பே ஏதோ பேசிட்டு இருக்கே, ஏதோ தலைவர் மண்டை போட்டாரா? மாமா உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா? நானும் உன் வயசுக்கு நல்லா தாண்டா இருந்தேன், இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நெட்டு போல்ட்டெல்லாம் கழுந்து போச்சு. எட்டு மணிக்கு எம்பசிக்கு வந்துடுறேன் சார். சார் நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வரலாமா? ஒயிட் அண்ட் ஒயிட் என்ன கோவணத்தோடு வந்தாலும் சரி. கோவணமா சார்? எம்பசி பெரிய ஆஃபீஸ் சார், அங்கெல்லாம் கோவணத்தோடு தான் நல்லா இருக்காது சார். ஏன் வைத்தியர் கிளம்புற? ப்ரொடியூசர் இப்போ தான் பேசுகிறாரு, அவர் கேட்டு எடுத்தே பணம் கிடைக்கலையா? பழைய 1500 வேணும் அவர் கூட்டி எடுத்துக்கன்னு சொல்கிறாரியா? அது யார் வேணும்? நம்ம என்ன கூட்டி எடுப்போம், பத்த வைக்க போகிறோம் சார். அப்போது சுவிட்சர்லாங்க சார்? இருக்கிற பணத்தை வச்சு பக்கத்தில் இருக்க சும்மா சந்திச்சே மேட்ச் பண்ணி எடுக்க சொல்லிட்டாருயா. நீ என்ன பண்ணுற? வண்டி எல்லாம் கிடையாது, நானே டூ வீலரில் தான் போக போகிறேன். நீ விடுகள் அப்புறம் 5 மணிக்கு ஏவி வாசலில் வந்து நில்லு. சரி நம்ம ப்ரொடக்ஷன் தோற எல்லாம் தோற அந்த இட்லி வட வண்டி அது வரும்ல, அதில் வந்துடு. என்ன அப்படியா சார்? சரி சார். என்ன என்ன ஆச்சு? ஏன் உங்கள் முகம் இப்படி மாறிடுத்து, பேடிச்ச மாதிரி ஆயிடுத்து? டேரக்டர் என்ன சொன்னார்? சுவிஸ்ஸு கேன்சல் ஆச்சுருந்தோம், இங்கே பக்கத்தில் இருக்கிற சுங்குவா சத்திரத்தோட மேட்ச் பண்ணி எடுக்க போகிறானோ. நினைச்சேன் ஆஞ்சநேயர் கோயிலில் வச்ச அர்ச்சனைக்கு வச்ச தேங்காய் அழுகும் போதே இப்படி ஏழா கூடமும் ஏதாவது நடக்கும்னு நினைச்சேன்.
பேசாம வந்திருக்கலாம். இன்னொரு தேங்காய் வேற செலவு. என்னப்பா இப்படி ஆயிடுத்தேப்பா? என்னம்மா பண்ணுறது, கவலையே கூடாது. நான் ஆஞ்சநேயரை ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு தொன்னை பொங்கல் வாங்கி சாப்பிட்டு கையால் மீண்டேன். மறுபடியும் ஒரு சுற்று சுற்றி இன்னொரு தொங்க பொங்கல் வாங்கி சாப்பிட்டுட்டு என் தேங்காய் செலவை சரி பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, நான் அதை சொல்லலை, இவர் விஷயத்தை கேட்டேன்ப்பா. ஜான் ஏறி நான் முழை சறுக்கிறதேப்பா. இல்லை பாருமா, மாப்பிள்ள முள்ளு மேலே கால் வைக்கிறார். முழை என்ன, முழங்காலே போகிறது. ஜாகிரதையா இருக்க சொல்லு பட்டாபி. என்னப்பா நீ கொஞ்சம் நகர்மா, இவாழ முக்கியமான விஷயம். நீ சிஸ்பனா முத்தண்ணா பையன் சுப்பண்ணான்னு இருக்கான். அவன் முத்தண்ணா போனதுக்கே நான் சுவிஸ் போய் துக்கம் கேட்கல. நீ சுவிஸ்ல இறங்கின உடனே எதிர்க்க தான் வீடு போய் துக்கம் கேட்டுதா கண்ணப்பா. அவன் சுப்பண்ணா இருக்கானே, அவன் உங்க மாமனாரை விட கோபிச்சிட்டேன். இது இப்போ ரொம்ப முக்கியம். நான் காலையிலேயே சொல்லிட்டு போனேன், மாப்பிள்ள வரத்துக்குள்ள ஒரு மீட்டிங் வைக்கணும்னு. எங்க போனாரு சம்பந்தி? அப்பா அவர் வழக்கமா நாலு இட்லி தான் சாப்பிடுவார், ஆனா இன்னைக்கு எக்ஸ்ட்ரா நாலு இட்லி சாப்பிட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு தூங்க போயிட்டார்ப்பா. நிம்மதியான மனுஷன், எப்ப படுத்தாலும் தூக்கம் வரும். என்ன சொல்லு, பொண்ணை பெற்றுட்டு எப்படி ஆயிடுத்தேன்னு கவலையில தூக்கமே வரமாட்டேங்க. ராத்திரி மாத்திரைய போட்டு தூங்குறேம்மா நான். பாவம்பா, மாமாவை சொல்லாதீங்கோ, அவரும் எத்தனையோ சொல்லி பாக்குறார். ஆனா இவர் கேட்டா தானே, பையன் ஒரு நல்ல உத்தியோகத்துல இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டுதான் இவர் எம்காம் படிக்க வச்சிருக்கார். ஆனா இவர் தான் சினிமா ஆசையில இப்படி அலையிறார்ப்பா. குறைஞ்ச சம்பளத்துல என் மாமியாருக்கும் வைத்தியம் பார்த்துட்டு இவரையும் படிக்க வச்சு எத்தனையோ முயற்சி பண்ணியிருக்காருப்பா. குடிகாரன கூட திருத்திடலாமா, இந்த சினிமா ஆசை பிடிச்சவனை திருத்தவே முடியாது. திறமை இருந்தாலாவது பரவாயில்ல, இதில் திறமை இல்லாமல் இதுலேயே காலத்து ஓடுற என்னம்மா பண்ணுறது? ஒருத்தன் தனக்கு என்ன திறமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தனி திறமை வேணும், அதை தான் செல்ஃப் அசஸ்மெண்ட்னு சொல்லுவான். அது தெரியாமல் தானே நாட்டில் இன்னைக்கு பல பேர் திண்டாடிட்டு இருக்க. எல்லாம் ஒன்னால் வந்தது. மாடியில் ஒரே ஒரு ஷார்ட் எடுக்கேன்னு வந்தவனுக்கு மனசில் இடம் கொடுத்தப்பார். அப்பா கீரல் வேண்ட பிளேட்டு மாதிரி இதையே எத்தனை தடவை சொல்வேன், சலிச்சு போச்சுப்பா. ஒன்றும் இல்லை, பத்து இல்லை, பத்து வருஷம் ஓடிடுது. பொண்ணை பற்றவன் புலம்பாம என்ன பண்ண முடியும்? சரிப்பா, முள்ளு மேலே சேலையை போட்டாச்சு, மெல்ல மேலே தானே எடுக்க முடியும். இங்கே பாருடா, அவர் ஒன்றும் முள்ளும் இல்லை, நான் ஒன்றும் சேலையும் இல்லை. ரொம்ப தான் ஓவராக பேசாதீங்கோ, அவர் பெரிய டைரக்டராக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்குப்பா. இங்கே பாருங்கோ, நீங்கள்லாம் பேசி அவர் மனசை மாற்றி வழிக்கு கொண்டு வாங்கோ. மாதம் பத்தாயிரம், பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் போதும், நான் குடும்பம் நடத்தி காட்டுறேன். இதான் இதான் இவர் இடம் கொடுக்கறது. மாப்பிள்ளை வழிக்கே வரமாட்டேங்கிற. ஏன்பா நீங்கள் காரணம் இல்லையா? மாமனாரோட பென்ஷன் வீட்டு வாடகைக்கு போயிடுறது, மற்றபடி குடும்ப நிர்வாகம் ஃபுல்லாக உங்கள் கையில் தானே. ஒரு ரெண்டு மாதம் காசும் கொடுக்காம இந்த வீட்டு பக்கமே வராமல் இருந்து தான் பாருங்கோனே வழிக்கு வர. அது எப்படிமா முடியும்? பெத்த பொண்ணை பட்டினி போட்டுட்டு நான் ஒரு வாய் நிம்மதியாக சாப்பிட முடியுமா? ஒரு நல்ல கம்பெனிலாவது போய் சேர்ந்தாரா? பேர் தான் காஸ்ட்லி ப்ரொடக்ஷன்ஸ், சரியான உப்புமா கம்பெனி அது. டேய் நாராயணா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை எப்படியாவது திருத்தி அவர் இந்த சினிமா தொழிலை விட்டு வெளியில் வரதுக்கு ஏற்பாடை நீ பண்ணு. நீ தான் ஃபேஸ்புக்கில் நிறையா பேருக்கு வேண்டாத அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறிய, அவனுக்கு கோடி புண்ணியமாக கொடு. என்னால் இந்த டென்ஷன் தாங்க முடியல. ஏன்பா ஏன் வருத்தப்படுறேன், உங்களுக்கோ சொத்து இருக்கு, யாருக்கு தரப்போறேன், ஒரே பொண்ணு நான் தானே. அப்புறம் என்னப்பா, ஜாலியாக இப்படியே இருந்துட்டு சந்தோஷமாக போங்கோ. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் டென்ஷன் பட்டுக்காதீங்க, அவர் எப்போ தான் டைரக்டர் ஆகிறார்னு பார்க்கலாமே. அது சரிம்மா, பிற்காலத்தில் எனக்கே ஒரு பெரிய வைத்திய செலவு வந்துடுதுன்னு வச்சுக்கோ, நான் மாப்பிள்ளையிட காசு கேட்க முடியுமோ? இல்லை மாப்பிள்ளை இதே நிலைமையில் இருந்தால் அவரால் தான் காசு தர முடியுமா? கவலைப்படாதீங்கப்பா, நடக்கிறது எல்லாம் நல்லதாகவே நடக்கும்னு நம்புவோம். அப்படியே தலைக்கு மீறி போயிடுத்துனாலும் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், ஒரு ஸ்கூலில் போய் சம்பாதிச்சு உங்களை காப்பாற்றுறேன். இங்கே பாருங்கப்பா, நம்பிக்கை தான் வாழ்க்கை, அவர் பெரிய டைரக்டராக வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு நிச்சயம் இருக்குப்பா. இந்த பாருமா, நாலு காசு சேமிக்கலைன்னா உன் வாழ்க்கை தானம்மா பாழா போகும். காசு இருந்தால் மட்டும் வாழ்க்கை நல்லா இருக்குமாப்பா. இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒன்று ஒய்ஃப் சப்போர்ட்டாக இருக்கணும், இல்லை மாமனார் சப்போர்ட்டாக இருக்கணும். அதான் நீங்கள் இருக்கீங்களேப்பா, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க? சப்போஸ் அவர் கோடி கோடியாக சம்பாதிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன்,
சின்ன வீடு குடி சிகரெட்னு அலைஞ்சார்னா அப்புறம் தானே அப்போ தானே வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி சினிமா ஃபீல்ட்லேயே இருந்தோம், ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காரேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்கப்பா. இந்த பாருமா, என்னமோ எனக்கு இருக்கிற கவலையில் பேசாமல் காசிக்கு போய் கங்கையில் ஜலசமாதி ஆகிடலான்னு பார்க்குறேன். அப்பா, இதெல்லாம் இந்த சினிமாக்காரங்க மனசு வெறுத்து போய் பேப்பரில் விடுற அறிக்கை, அதெல்லாம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அக்கா, அது சரியான தில் இல்லைன்னா ஒரு சினிமாக்காரனை காதலித்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாளா? என்ன சினிமாக்காரனை பற்றி பேச்சு வருது? ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் சினிமாக்காரனை விட்டுட்டு அரசியலே நடத்த முடியாதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். உருப்படியாக உங்களுக்கு வேலையே இல்லையா? ஆமாம், நாங்கள் தான் உருப்படி வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே தேச சேவை செய்கிறோம், லுங்கி டான்ஸும் தண்ணி அடிக்கிறதுலாம் காமிக்கிறோம். மாப்பிள ஏதாவது ஒரு படத்தில் முழுசாக லுங்கியை தொங்க விட்டுட்டு ஆடுற மாதிரி காட்டுறீங்களே, இட நெஞ்சங்களை தட்டி எழுப்புறோம். என்ன சேவை? ஆமாம், அது பொழுதுபோக்கு மாமா. அத்தமே, உங்களை நினச்சி தான் நாங்கள் எல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். 10 வருஷம் ஆகிப்போச்சு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. உங்கள் தொழிலை மாற்றினா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம். சிந்துமா அக்கா இல்லை, நாங்கள் தான் வச்சுங்களேன், நாங்கள் எல்லாம் இவ்வளோ தூரம் சொல்கிறோம், கொஞ்சம் கன்சிடர் பண்ணக்கூடாதா? அது தெரிஞ்சக்காது தானே. ஏண்டா நானா, நீ கூட தான் நாலு கணக்காக ஃபேஸ்புக் பார்க்குற, எப்போ பார்த்தாலும் செல்லியே நோண்டின்னு இருக்கேன், கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாதான்னு உன் பொண்டாட்டி சாரு எனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ திரும்பியோ. சிந்து, நீ உள்ள போய் இந்த கோலம் போடுற சாக்கி சேர்த்துருவா, இவளுக்கு புரிய வைக்கிறேன். சரி, ஒரு நம்பர் போடுறேன், அங்கேருந்து அது படி. இது 6, எனக்கு 9. அவங்கவுங்க வியூவில் பார்த்தா நீ ரைட்டு நான் ரைட்டு. எனக்கு பசிக்கிறது, சாப்பிட்ணும், நடைய கட்டுங்க, எல்லாருக்கும் பண்ணியிருக்காங்களான்னு தெரியாது. நீ உள்ள வசங்க, எப்படி சொல்லிட்டு போறங்க? மளிகை சாமான் வாங்கி போகிற எனக்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு போகிற, நீ எதுக்கு தண்டமாக நிற்கிற? வா, அப்போ ஒரு வாழைப்பூ வடை சாப்பிட்டு வருவோம், ஐங்கரன் காஃபி போய் வாங்க. யார் பேசுறது? சிந்துவா? சௌக்கியமாம்மா, நான் தான் திருடமருதூர்லேருந்து அம்மாஞ்சி பேசுகிறேம்மா. குரல் ரொம்ப டல்லாக கேட்குறது, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அம்மாஞ்சிம்மா, அம்மாஞ்சி கோபாலன் பேசுகிறேம்மா, சுடுகாட்டு அம்மாஞ்சி. சுடுகாட்டு அம்மாஞ்சியா? அதாம்மா, சுடுகாட்டுக்கு பக்கத்து வீடு. சௌக்கியமா? ஆ, சௌக்கியம் சௌக்கியம். கோபால் அம்மாஞ்சி எப்படி இருக்கேன், மாமி எப்படி இருக்கா? அது ஏம்மா கேட்குற, உப்புமாக்கு உப்பே போடலை, தெரியாமல் திட்டேன், கோவிச்சுட்டு அவன் அம்மா வீடு உப்புலிப்பன் கோயிலுக்கு போயிட்டான். ஒரு நாள் இருந்துட்டு வந்துருவா? ரொம்ப தருதலியா இருக்கான், அப்பா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான், ஊரை சுத்திட்டு இருக்கான். உங்க ஆத்துக்காரர் சினிமாவில் அசோசியேட் டைரக்டரா இருக்காரு கேள்விப்பட்டேன், அவர்கிட்ட கொஞ்சம் சிபாரிசு பண்ணி இந்த பையனை கொஞ்சம் சினி ஃபீல்டு இழுத்து விட சொல்ல. இத்தனை நாள் கழிச்சு எங்கெங்கயோ விசாரிச்சு உன் ஃபோன் நம்பர் எனக்கு இன்னைக்கு அம்மா கிடைச்சது. கண்டிப்பா சொல்றேன் அம்மாஞ்சி. பட்டாபி சினிமால இருக்கான்னு இந்த ஊர்ல அம்மாஞ்சி எனக்கே ஏகப்பட்ட மரியாதை, மறந்துடாதம்மா. அவன் பிஸியா இருப்பான், நைட்டு நைஸா பெட்ரூம்க்கு வரும்போது காதுல போட்டுவே. என்ன சரி அம்மாஞ்சி, செல்லல சார்ஜ் போயிட்டு ஃபோன் வச்சிருங்க. கேட்ட அம்மாஞ்சி, இந்த வயசுலயும் பெட்ரூம்ல சொல்லும் போது மாடுலேஷனை பாரு, இப்பதானே தெரியறது மாமி உப்மாவுக்காக அம்மாத்துக்கு போலங்கிறது. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை என்னன்னு சொல்லுங்க பாப்போம். வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள், சனிக்கிழமைக்கு முதல்ல. ஐயோ ஜோக்கா, உங்க உங்க பிறந்த நாள் அது கூட மறந்து போச்சா? அட ஆமா. சரி, இந்த பிறந்த நாளுக்கு நான் உங்களுக்கு ஒரு புது ஷர்ட் வாங்கலான்னு இருக்கேன். எதுக்கு சிந்து வெட்டி செலவு பண்ணுறேன்? எது வெட்டி செலவு? என் புருஷன் பர்த்டே எனக்கு பெரிய விஷயம், அப்பா கொடுக்குற காசுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கேன், அதில் உங்களுக்கு வாங்கி தரப்போகிறேன். சரி, வேணாம் அண்ணன் கேட்க மாட்டேன். ஆமாம், ஏய், உனக்கு அன்னைக்கு தானே பிறந்த நாள், ரெண்டு பேர் பர்த்டே ஒன்று தானே? பரவாயில்லையே, இந்த பிஸி ஷெட்யூல்லையும் ஞாபகம் வச்சுருக்கேளே. சரி, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. தென்னை மாட்டேன்
உங்க அப்பா போயிட்டார். இப்ப சொல்லு என்ன வேணும் சொல்லுங்கறேன். எனக்கு ஒரு ஜத ஹைதராபாத் கல்லு வச்ச வளையல் வேணும்னா. அவ்வளவுதானே, டன், வாங்கி தரேன். அது 1000-2000 இருக்கும், பரவாயில்லையா? இருக்கட்டுமே, வாங்கி தரேன். என்னோட சிந்து இது வரைக்கும் நீ எதுவுமே எங்கிட்ட கேட்டது இல்லை, இதை கூட வாங்கி தராட்ட. அப்புறம் நான் என்ன புரிச்சேன்? பார் சொல்லுங்க, கால் வருது பார். எஸ் ஆ, அசோசியேட் டைரக்டர் பட்டாவி பேசுறேன். நான் காசியிலிருந்து கயா மோஷன் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் பியாரிலால் பேசுறேன். இனிமே நீங்க அசோசியேட் டைரக்டர் இல்ல, டைரக்டர். சார் என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, எங்கள் கம்பெனியில் 5 புதுப்படம் எடுக்கிறோம். 3 ஹிந்தி, 2 தமிழ். 2 தமிழுக்கும் உன்னையே டைரக்டராக போடலான் இருக்கோம். நல்ல கதையாக தயார் பண்ணி வைங்க, அடுத்த வாரம் மீட் பண்ணலாம். ஓகே ஓகே சார். கதை நல்லா இருந்து எல்லாம் பிடிச்சிருந்தா அடுத்த மாதமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ். சிந்து, இந்த பிறந்த நாள்லேருந்து எனக்கு நல்ல காலம் தான், வீடு தேடி டைரக்டர் சான்ஸ் வரும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேக்குறதுக்கே, இப்பதான் எங்க திருவிடை மருதூர்ல இருந்து அம்மாஜி போன் பண்ணினா. அவர் பக்கத்தாத்த பையனுக்கு ஏதோ சான்ஸ் கேட்டிருந்தார். ஏதாவது அசிஸ்டண்டா சேர்த்துக்க முடியுமா? சேர்த்துக்கிட்டா போச்சு, 10 அசிஸ்டன்ட் வச்சு பட்டைய கலப்போ. அந்த பட்டாபி சிந்து, நான் நல்ல மூட்ல இருக்கேன், குளிக்க போறேன், வந்து கொஞ்சம் முதுகு தேய்ச்சி விடுறியா? எங்க அப்பா கருட மாதிரி இந்த ஏரியால தான் ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கா, எப்ப லேண்ட் ஆவார்னு எனக்கே தெரியாது. சமத்தா போய் குளிச்சுட்டு வாங்க. என்ன சிந்து இத்தனை பிகு பண்ணிக்கிற? பிளீஸ் ப்ளீஸ் சிந்து. அப்பா அப்பா, என்ன பாச்சு? நான் சொன்னேன்னு சிவி சென்ஸ் இல்லாமல் தென்னை வட்டியை போட்டுட்டாவில் அதை எடுத்து வச்சேன். எடுத்து வச்சு வச்சு தூர வைக்கும்போது இன்னொரு மட்டை என் தோல் பட்டையில் விழுந்துடுச்சு. லோ உண்டாங்களா இவா? சொல்லுங்க சார். உங்களால் கேட்க நினச்சேன், உங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் என்னையா? விஸ்வநாதன் சார், இந்த சினிமா ஃபீல்டில் முன்னுக்கு வராமல் விடக்கூடாதுன்னு விடா கண்ணன் பொண்ணை போய் வச்சுருக்கேன். ஏன் சார், பேர் நல்லா இல்லையா? பேரு என்ன பொண்ணை பேர் கழுதுல சாட காமெடியா இருக்கும் சார். அது அறப்பையா சார்? அப்புறம் நம்ம எடுற படம் உத வாங்கும். அம்மா, இந்த சினிமா தொழில் விட்டா வேற எதுவுமே தெரியாது அவனுக்கு. இல்லை சார், வேற ஒன்றும் தெரியாது. செத்தாலும் சினிமாவில் சாகிறது முடிவோட இருக்கு சார். ஏன் படுத்துற இந்த ஃபினான்சியரா ப்ரொடியூசர் படுத்துகிற படம் பார்த்தா நானே இந்த சினிமா தொழிலை போட்டு விட்டுட்டு ஊருக்கு போய் விவசாயம் பார்க்கலன்னு பார்க்குறேன் சார். அந்த மாதிரி முடிவாக உங்களை வேதங்களை எடுக்க முடியாது சார். அது இந்த சினிமா உலகத்துக்கு ஈடு செய்ய முடியாது இழப்பு சார். நானே செத்தா விட ஈடு செய்ய முடியாது இழப்புங்கிறேன் சார். ஏதோ ஃப்ளோரா சொல்லிட்டேன் சார். நல்லா சொன்ன ஃப்ளோரா சார். ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஆ, நல்லா நல்லா இருப்பேன். ஸ்வீட் எடுத்துங்க. ஓ, ஸ்வீட்லாம் வந்துட்டா? விடாகண்டா, நீ எடுத்துக்கோ, ஒன்னே ஒன்று எடுத்துக்கோ. என்ன விசேஷம், வளர்ந்து பிறந்திருக்கா? அதை விட முக்கியமான விஷயம் சார் சொல்லியா? இன்னைக்கு எனக்கு ஒரு ப்ரொடியூசர் காசிலேருந்து ஃபோன் பண்ணி 2 படம் தரேன்னு சொல்லியிருக்காரு சார். நான் அடுத்த வாரம் அவருக்கு கதை சொல்ல போகிறேன் சார். ஓஹோ, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. ரொம்ப சந்தோஷம். அம்மா, கதை வச்சிருக்கியா? வச்சிருக்கேன் சார், 10 வருஷமா மனசுக்குள்ளே போட்டு புதைச்சி வச்சிருக்கேன் சார். புதைச்சி வச்சிருக்கியா? மம்மி கதையா? மம்மி கதை இல்லை சார், ஒட்டார கதை. என் வாழ்க்கை லட்சியமாக வச்சிருக்கேன் சார். நீங்கள் அப்போ என் கம்பெனி விட்டு நின்றுடுவியா? இல்லை சார், இங்கே ஷெடியூல் இருக்கும்போது அங்கே இல்லாமல் பார்த்துக்குவேன். தாய் வீட்டை மறப்பேனா சார்? சார், நீங்கள் தான் முதல் ஷார்ட் அடித்து படத்தை ஆரம்பிச்சிருக்கணும் சார். ஓ, என் சிஷ்ய பிள்ளைக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் வரேன். நீ தர்மசாலியா? ஒன்றுக்கு வர வேண்டிய ஆள். சார், ஒரு சின்ன ரிக்வஸ்ட் சார். அடுத்த வாரம் என் ஒய்ஃபுக்கு பர்த்டே வருது, ஒரு ஜோடி வளையல் வாங்கணும். கவரிங் தான். ஒரு 2000 ரூபா சம்பளத்தை அட்வான்ஸாக தந்தால் உதவியாக இருக்கும். 2000? இந்த புது நோட்டா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. நான் ஒன்றும் வீட்டு வாடகை கொடுக்கணும் திண்டாடுறேன். ஊர்லேருந்து பணம் வரலையா? சரி சார், உங்கள்கிட்ட இருந்தால் கொடுத்துருப்பீங்க. நான் வேறு யார்ட்டே கேட்டு பார்க்குறேன் சார். சார், நான் ஒரு வாரம் லீவ் சார், அப்புறம் வரேன் சார். போயிட்டானா போறியா? விடகல்ல. ஆ, போயிட்டார் சார், போயிட்டார் சார். இவன் எப்படியா டைரக்டர் ஆவான்? ஒரு சீன் பறிக்க தெரியாது. இவனை நம்பி கதை கேட்க வர ஒருத்தன் மரம்பரு. அவன் தலையத்தை மாற்ற முடியும் சார். நீங்கள் தானே பட்டாபி திறமசாலு சொன்னீங்க. யோ, இது சினி உலகையா? இதில் ஒரு சினிமாக்காரன் இன்னொரு சினிமாக்காரனை பார்த்து நீ நல்லா வருவ அப்படின்னு வாழ்த்துனா என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? படம் ஊற்றிக்கணும்னு மனசில் நினைக்கிறான்னு அர்த்தம். ஏ பட்டாபி, என்னடா அப்பையை உடிச்சு பார்க்குறேன், ஃபோனை குட்டி போட்ட மாதிரி சுத்துற? இல்லைப்பா, குட்டி போட்ட பூனையை நீ பார்த்துருக்கியா? பார்க்காம என்னடா, எங்கள் ஊரில் எங்கள் வீடு பூனைக்குட்டி மாமி வீடுன்னு பேர். 51 பூனைக்குட்டியை எங்கள் பாட்டி வளர்த்தா. நாசமாக போச்சு. அத்தனைக்கு எப்படி பால் வச்சா? ஒரு ஸ்டேஜில் முடியல, எல்லாத்தையும் தூக்கி ஒரு கூடையில் போட்டா அரசுமரத்துக்கு போய் வேண்டிட்டு ஒரு சுற்றி சுற்றி ஒரு பூனைக்குட்டியை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டேன். என்னப்பா இது,
வேண்டுதலிக்கு அரச மரத்தை சுத்தி சாக்லேட் போடுவா, பழம் போடுவா, வித்தியாசமா பாட்டி பூனை குட்டி போட்டிருக்கா. இருக்கிறது தாண்டா போட முடியும். இப்போ காசிக்கு போறோம், பிடிக்காத பிடிச்சிருக்குன்னு சொல்லி விட்டுட்டு வருது இல்லையா, அந்த மாதிரி தான் எங்க பாட்டி அரச மரம் சுத்தினதுனாலதான் நான் பிறந்தேன் நான் எங்க அம்மாவுக்கு. ஓ, அதான் 4 வயசு வரைக்கும் பேச்சு வராம பூனை மாதிரி கத்திட்டு இருந்தியாமா. நான் எப்படி இருந்தேன் என்னடா, நீ தான் சொப்பர தெய்வமா இருக்கிய, அது போறாத சொப்பர தெய்வம்னா. அதாவது ஒரு வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்துறியே. அது இன்னையோட அந்த பேச்சு போக போறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல காசிலேருந்து எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வராரு, 2 படம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் உங்க பிள்ளையோட கிரேட் எங்கேயோ போகும். கர்மத்தை தொலைக்க எல்லாரும் காசிக்கு போவா. இப்ப கர்மாவே காசிலேருந்து வருதா? ஏன்பா உங்க பிள்ளைக்கு இப்படிதான் ஆசீர்வாதம் பண்றதா? என்னடா பண்ணுவது, 10 வருஷம் ஆச்சு, ஒரு முன்னேற்றமும் உங்கள்கிட்ட காணும். எட்ட வயிறுடா ஒரு ஆதங்கத்தை நடிச்சுக்கிறது. டே பட்டாபி, நீ முன்னுக்கு வந்தா அதை பார்த்து சந்தோஷப்படுற முதல் ஆத்மா நான் தாண்டா. அப்படி டேலா கொடு, அதுதான் ஒர்க் அவுட் ஆகும். ஆசீர்வாதம் பண்ணேன். நல்ல முடிவாக வரட்டும். படம் 2 மணி நேரம் ஓடின பிற்பாடு தான் முடிவு வரும், கிளைமேக்ஸ் வர வேண்டாம். ஐயோ, கிளி எல்லாம் போட்டு படம் எடுக்காதரா, பீட்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடும். நாசமா போச்சு, அதே கிளி இல்ல, கிளைமாக்ஸ் கிளைமாக்ஸ். அப்படின்னா சரி. என்ன வரவருக்கு சுகரான்னு கேட்டேன்டேலா, காஃபிக்கு சக்கரை போடலாமா வேண்டாமான்னு தெரியலையே. ஏண்டே, ஒரு படம் டைரக்ட் பண்ண சொல்லி வரப்போறாரு, உங்களுக்கு சுகர் இருக்கா, பிபி இருக்கா, மூளை இருக்கா, கிட்னி வேலை செய்யறதா, இதெல்லாம் கேட்டு இருக்க முடியுமா? வந்த பிற்பாடு கேட்டா போறாதா? படுத்தாது. அதுக்கு இல்லைனா டிஃபனுக்கு பூரி மசால் பண்ணலான் இருக்கேன். வரவருக்கு சுகர் இருந்தா கொலஸ்ட்ரால் சேர்ந்து இருக்கும், அப்புறம் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிடுவார். அதான் கேட்டேன். அம்மா தாயே, என்ன படுத்தாத, நான் கொஞ்சம் கதையை திங்க் பண்ணிருக்கேன், டென்ஷன் படாவரு. அத்தியமே, கங்கராட்ஸ் அத்தியமே. ஐயோ, நல்ல நேரத்தில் இவங்க வந்தா. பாப்பா நானா, என்ன காலங்காத்தால திடீர்னு ஆபீஸ் போலையே? ஆபீஸ் என்ன திமேர், ஆபீஸ் எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எங்க அத்தின் பேர் சினிமாவுக்கு கதை சொல்ல போறார் அப்படின்னு ஃபேஸ்புக்ல இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டு விட்டேன். பா பா பா, என்ன ரெஸ்பான்ஸ், எல்லாம் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். அவ கேட்குறா, எங்க ஊர்ல வந்து நீங்க ஷூட்டிங் எடுங்கோ, எங்க ஊர் கோவில்ல வந்து எடுத்து எங்க ஊர் கோவில்ல பிரபலப்படுத்துங்கோ, ஏகப்பட்ட ரிக்வஸ்ட் கமெண்ட்ஸ், பயங்கரமா போயிட்டு இருக்க அத்தின் பேர். அதுல ஒரு மாமா யாரோ கிச்சு மணின்னு ஒருத்தர், அவர் கேட்கிறார், பட்டாபி ரசிகர் மன்றம், டைரக்டர் பட்டாபி ரசிகர் மன்றம்னு அவ ஊர்ல தான் ஃபர்ஸ்ட் அவரம் போறோம். அப்படி இருக்கு உங்க ரேஞ்ச். ஏண்டா நானா, அடியேங்கிறதுக்கு பொண்டாட்டி இல்லையா, அதுக்குள்ள 6 குழந்தைங்களா, ஏண்டா இப்படி டாம் டாம் அடிக்கிற? நீ எங்க டென்ஷன் ஆத, அத்திம்பேர் சொல்ல போற கதைக்கு இது ஒரு டீச்சர்னு வச்சுக்கோயேன். டேய் நானா, டீச்சர்லாம் கேவல்படுத்துற மாதிரி படம் எடுக்காத குரு துரோகம். ஆமா, அது டீச்சர் இல்ல, டீச்சர் டீச்சர் ட்ரெய்லர் ட்ரெய்லரா தெரிஞ்சுட்டு போட்டோம். என்ன சாப்பிடுறீங்க, ஜிகர் தண்டை? எனக்கு சுகர்லாம் இல்ல, எங்க பாட்டிக்கு தான் சுகர். பாதி சுகர் தான், அதனால பாதி ஸ்பூன் போட போறோம். யார் பாரு, சம்மந்த சம்மந்தம் பேசிட்டு இருக்காரு. போச்சுக்காதீங்க சார், அவர் என்னுடைய அப்பா, கொஞ்சம் காது மந்தம். ஓ, காது மந்தமா? நமஸ்காரம் சார். இங்க வந்து இங்க வந்து போட்டுருக்கே. நமஸ்காரம் நமஸ்காரம் சார். அது என் ஒய்ஃப் சிந்து. நமஸ்காரம். இது என் மச்சன நாரதன். நமஸ்காரம். அவன் தான் நம்ம எடுக்க போற படத்தை ஃபேஸ்புக்கில் போட்டு ஃபேமஸ் பண்ண போறான். நாரதங்க நீங்க கையில தம்புராவை காணும். ஏன்பா சிரிக்கிறீங்க? ஜோக் சொன்னீங்களே சார், சிரிக்காம இருக்க முடியுமா? ஆமா பட்டாபி, என்ன உங்களுக்கு அடையாளமே தெரியலையா? உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கு சார், ஆனா யாரும் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஒரு கதாசிரியர் டைரக்டருக்கு முக்கியமான தேவை நினைவாற்றல், அதுவே உங்ககிட்ட இல்லையாப்பா. எனக்கு நல்லா பாருங்க. ஆ, அந்த கண்ணாடி கேட்டுங்க, அந்த தொப்பி எடுங்க, தொப்பி போடுங்க, கண்ணாடி போடுங்க சார். இப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார், நீங்கள் அந்த பிச்சைக்காரன் நடித்த பேங்க் மேனேஜர் பக்ரிசாமி தானே சார்? கரெக்டாக சொல்லிட்டீங்களே, வெரி குட் சார். முதல்ல எனக்கு சந்தேகமாக தான் இருந்தது, ஆனால் நீங்களும் காசிலேருந்து வந்த கயா மோஷன்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் பேரிலான்னு சொன்னீங்களா, ஏதோ கருப்பு சட்டா இருப்பான்னு நினச்சிட்டு நான் கேட்காம இருந்துட்டேன் சார். நீ கேட்காம இருந்தாலும் நானே சொல்லியிருப்பேன்பா.
நிஜ வாழ்க்கை வந்து சினிமாவோட ரொம்ப சுவாரஸ்யமானது. உங்கள் படத்தில் நான் பிச்சைக்காரன் நடித்தேன்ல. ஆமாம். அப்போது பிச்சை எடுக்கிறது பேங்க் மேனேஜர் ஆகிறதோட ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சேன். வேலையை ராஜினாமா பண்ணேன், காசிக்கு போய் பிச்சை எடுத்தேன், படக்காரன் ஆகிட்டேன். பிச்சை எடுத்தாங்க, சினிமா படம் எடுக்கிற அளவுக்கு பணம் சேர்ந்தது. ஆமாம்ப்பா, என்ன ஆச்சு தெரியுமா? நான் காசியில் போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது கங்கையில் ஒரு ஆள் விழுந்துட்டார். அவரை காப்பாற்றி கொண்டு கரையில் போட்டால் அவர் பெரிய பணக்காரன் பஜன்லால். உயிரை காப்பாற்றிட்டேப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு அவரோட சொத்தில் பாதியை என் பேரில் எழுதி வச்சு இந்த தொப்பியும் போட்டு விட்டார். இப்போ என்கிட்ட 10 படம் எடுக்கிற அளவு பணம் இருக்குப்பா. சார், காஃபி சாப்பிடுங்க. காஃபிலாம் வேணாம்மா, உங்கள் ஹஸ்பண்டால் தான் நான் இந்த நிலைமைக்கு வந்தேன். ஆனால் கதை கேட்பேன், கதை பிடிச்சிருந்தா காஃபி சாப்பிடுவேன், இல்லாட்டி வந்த வழியே போயிட்டே இருப்பேன். சார், நீங்கள் ஃபிலிம் எடுக்க தானே வந்துருக்கீங்க, ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பேசிட்டுருக்கீங்க. ஆப்பா, இது அதிக பிரச்சனை, குறுக்க குறுக்க பேசிட்டே இல்லை சார். நானா கொஞ்சம் பேசாமல் இரு. சரி, நீங்கள் கதை சொல்லுங்கள். சொல்கிறேன் சார். சிந்து, கொஞ்சம் தண்ணி கொண்டு. என்ன மிஸ்டர் பட்டாபி, நீங்கள் படம் எடுத்து ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் முதல்ல தண்ணி அடிக்கிறீங்க. இல்லை சார், கொஞ்சம் டென்ஷன், அவ்வளோதான். சரி சரி. என்ன சார், கதைக்கு போகலாமா சார்? ஆ, போகலாம். ஓப்பன் பண்ணால் ஒரு பெரிய பாலைவனம் சார். மேலே டக்க 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 டக்கடக சத்தம் வரும். ஹெலிகாப்டர் போயிட்டு, அந்த ஹெலிகாப்டரில் போயிட்டு இருந்த நம்ம ஹீரோ அங்கே வந்து பொத்துன்னு விழுறான். தண்ணி தண்ணின்னு தவிக்கிறான். அங்கே நம்ம ஹீரோயின் வரா சார். பாலைவனத்து பொண்ணு நல்ல கவர்ச்சி தோளில் குடத்தோடு வரா. கதாநாயனை பார்த்து பரிதாபப்பட்டு தோளில் இருக்கிற குடத்தை கீழே எடுத்து வச்சுட்டு இடுப்புலேருந்து எடுக்கிறா சார். என்ன அமிர்தாஞ்சன் டப்பா சார். ஓ, அடிப்பட்ட தலைக்கு அமிர்தாஞ்சன தடவரா தடவரா தடவிக்கிட்டே இருக்கா சார். ஓ, கட் பண்ணா பாலைவனத்தை கட் பண்ண மனதுதான் வரும். பொறுங்க சார், இனிமேல் தான் நம்ம படம் ஆரம்பம், கட் பண்ணுறோம். மறுபடியுமா? ஆமாம் சார், கேளுங்க. அங்கே ஒரு 100 ஒட்டகம் வரிசையாக போகுது. ஓ, அதில் ஒரு ஆம்பளை ஒட்டகம் பொம்பளை ஒட்டகத்தை பார்த்து காதல் போடுற பாஷ. அதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு காதல் வர கையில் இருக்கிற அமிர்தாஞ்சன் டப்பா அப்படியே தூக்கி வீசிட்டு பாலைவனத்தில் ஓடுறா சார். அங்கே சாங்கு கட் பண்ணுறோம். நான் வருவேன் தெரியுமா? தெரியுமா? யோ பட்டாவி, இந்த ஒட்டகத்தை கட்டிட்டு எத்தனை நாள் தான் அனுபவியா? ட்ரெண்டே மாறி போச்சியா? நீ சொல்ற கதையை மட்டும் நான் படமா எடுத்து வச்சுக்கோ. எப்பயாவது ஒரு வாட்டி தான் காசியில பணக்கார சந்தையில விழுவாயா? நான் இனிமேல் லைஃப் பூரா பிச்சை எடுக்கிறதுதான் இந்த படத்தை எடுத்தான் சொல்ற கேளு. பேசாம நீ காசிக்கு வந்து பிச்சை எடு, வருமானமாச்சும் கிடைக்கும். போங்க போங்க, என் கதையை புரிஞ்சுக்கிற ஆள் வராம போக போறாரு. ஏண்டா பட்டாபி, அவர் இப்ப வந்த ப்ரொடியூசரு அவசரமா போறாரு. அவருக்கு கதை ரொம்ப பிடிச்சி லொக்கேஷன் பார்க்க போறாரா? தலையெழுத்து என்ன சிந்து, ஏதோ உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என் கதை என்ன உன்னை ரொம்ப பாதிச்சு விட்டா? ஆமா, நெஞ்ச தொட்டு. சக்சஸ் தாய்மார்கள் உள்ளத்தை தொட்டா அந்த படம் ஓஹோ தான். என்ன வேற கதைகளும் வச்சிருக்கீல? ஏன் ஏன் இந்த கதைக்கு என்ன? அந்த பிச்சைக்காரனுக்கு இந்த கதையை ரசிக்க தெரியல. இதே நான் பள்ளிக்கூட காலத்துல படிக்கும் போதே பாடத்தை கவனிக்காம மனசுல உருவான கதை. 25 வருஷமா மனசுக்குள்ளே ஷார்ட் பிரித்து வச்சுருக்கேன். காசியிலேருந்து வராரு பாலா படம் எடுக்கிற வரைக்கும் காசியில் பணம் எறிகிற கதையை வேணால் சொன்னால் எந்த ப்ரொடியூசராக கேட்டிருப்பானே? அந்த படம் எப்படி சக்ஸஸ் ஆச்சு? அதே மாதிரி தான் வித்தியாசமான ஒரு கதையை சொல்லும்போது அது சினிமா கதை மாதிரி தெரியாது. வெளியே வந்து ஜனங்க ரசிக்கும்போது தான் ஆஹா ஓஹோன்னு புகழ்வாங்க. என் கதை மட்டும் வெளியில் வரட்டும். பாலைவனத்து மணல் அருமையான டைட்டில், ஒவ்வொரு ஃப்ரேமும் பேசும். என்ன சிந்து, நான் இவ்வளோ சீரியஸாக பேசுறது எனக்கு கொட்டாய விட்டுருக்கேன். அட ராமா, அந்த ப்ரொடியூசர் அப்படி வந்து பேசிட்டு போனதுலேருந்து எனக்கு நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை. அதான் போருமா? அட விடுமா, இந்த பட்டாமியோட கதையை படமாக்கிறதுக்கு எவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கோ அவன் தானே வருவா. சரி, நான் போய் டைரக்டரை பார்த்துட்டு வரேன். இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணியிருக்க? ஏன், சினிமா கம்பெனி ஆஃபீஸில் டிஃபன் எல்லாம் தரமாட்டாளோ? ஷூட்டிங் இருந்தால் தான் அதெல்லாம் கொடுப்பா, டீ மட்டும் தான் தருவா. அக்கா, ஒரு குட் நியூஸ். என்னடா, ஃபேஸ்புக்கில் லைக் வந்திருக்கா? நான் வந்தாலே ஃபேஸ்புக் தானா? இன்னைக்கு ஏன் ஒய்ஃபு கொழா புட்டு பண்ணியிருந்தா, அத்தியும் பேருக்கு கொழா புட்டுனா பிடிக்குமேனு டிஃபன் பாக்ஸில் போட்டு கொடுத்தாச்சு. இந்தாங்க கொழா புட்டு சாப்பா. கொண்டா கொண்டா, வாடா வாடா. இதுக்கு தாண்டா கூட பிறந்தவன் வேணுங்கிறது. இப்போ தான் உங்கள் அத்தியும் பேர் டிஃபன் என்னன்னு கேட்டுகிட்டே இருந்தார். நீ கரெக்டாக கொழா புட்டோட வந்திருக்க, இல்லைனா அவருக்கு ஒரு உப்மா தான் பண்ணி கொடுத்துருப்பேன். உங்கள் அத்தியும் பேருக்கு உப்மானாலே பிடிக்காது. ஏங்க, மிடில் கிளாஸ் டிஃபனே உப்மா தான், அதையும் அவருக்கு பிடிக்காது.
அதுவா அவ கம்பெனி எல்லாரும் உப்மா கம்பெனின்னு சொல்றாங்க, அதனால தான். சரி சரி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? ஏண்டா நானா, நான் எடுக்க போகிற படத்தை பற்றி ஊருக்கு போனாலே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டேன், இப்போ என்ன பண்ணுறது? அதை பற்றி ஏன் திரும்ப கவலைப்படுறே? படப்பிடிப்பு ஆளே நுழைய முடியாத அமேசான் காற்றிற்குள் நடைபெறுகிறது அப்படின்னு ஒரு போஸ்டர் போட்டு விட்டுறேன், ஒருவே கேட்க மாட்டேன். சரிடா, எத்தனை நாளைக்கு நடக்கும் படம்? இப்போ ரிலீஸ்னு கேட்க மாட்டாளா? மாட்டா, நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் மருதி அதிகம், அதனால கேட்கவே மாட்டா, நீ கவலையே படாது. அது போட்டோம். அத்திம்பே, சினிமா மும்முரத்தில் வர 12ஆம் தேதி மறந்து போயிடாது. 12ஆம் தேதி என்ன? அட போட, அதெல்லாம் அவருக்கு எங்கே ஞாபகம் இருக்க போகிறது? அக்கா வைக்கப்படுறாளே, இதை பார்த்தா தெரிய வேணாமா உங்களுக்கு? ஓ, வர 12ஆம் தேதி அகில உலக பெண்கள் வைக்கப்படுறாண்டேவா? சரியா போச்சு. அங்கட்டி அன்னைக்கு தான் நம்ம வெட்டிங் டே, அதுவும் மறந்து போச்சா? அட ஆமா, எனக்கும் அன்னைக்கு தான் வெட்டிங் டே, சாரி சொல்லுதோ, மறந்தே போச்சு. ஏன் மறக்காது, ஏன் மறக்காதுன்னு ஒன்னையாவது ஞாபகம் வச்சுட்டு இருக்காரு. கல்யாணம் ஆன மறு வருஷமே ஒரு புழுப்பூச்சி உண்டாயிருந்தா பசங்க வயசை கணக்கு வச்சு வருஷமும் கல்யாணம்னாலும் ஞாபகத்துக்கு வரும். மாமா, காலங்காத்தில வந்துட்டீங்களா? காலங்காத்தால ரேஷன் கடை திறக்கிறான், அங்கே போய் சக்கரை வாங்கிட்டு வந்தேன். அங்கே போய் தான் அந்த கன்றாவிய காதால் கேட்டேன். சர்க்கரையில் ஏதாவது ப்ராப்ளம் ஆமா? சர்க்கரையில் ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நான் வச்சுட்ட சம்பந்தத்தில் தான் ப்ராப்ளம். எனக்கு புரியலையே. புரியற மாதிரி சொல்கிறேன், ரேஷன் கடையில் கியூவில் நின்றுருந்தேன்னா எனக்கு முன்னாடி 3ஆம் தேதி கிச்சன் நின்றுருந்தான். சரி, அவன் சொன்னான், ப்ரொடியூசர் யாரே இல்லாமல் ஒருத்தர் வந்தார், அவர் உங்கள் மாப்பிள்ள சொன்ன கதையை கேட்டுட்டு சிரிப்பாக சிரிச்சாருன்னான். காசிலேருந்து வந்த யாரே இல்லாத அவர் வீட்டில் தான் தங்கியிருந்தாராம். அவர் சிரிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் காமெடி கதை சொல்லலையே மாமா. சிரிப்புன்னா அந்த சிரிப்பு இல்லை, கேவலமாக சிரிச்சிட்டு போனாராம். இவெல்லாம் எதுக்கு டைரக்டர் ஆகணும் ஆசைப்பட்றான்னு தூர் துப்பிட்டு போனான். அட விடுங்க மாமா, அவர் சொன்னாருங்கிறதுக்காக என் கதை ஒன்றும் மட்டமாக போகாது. அதான் அஞ்சு வரலும் ஒன்றா இருக்காது. அதான் சம்மந்தி, லோகோ பின்ன ருச்சின்னு சொல்லுவாள். நீ சித்த பேசாமல் இருக்கோ, வேண்டாதெல்லாம் நன்னா காதில் விழும். ஆமாம், இப்போ எதுக்கு எங்கள் அப்பா திட்டுறேன்? அவர் சரியாகத்தானே சொல்கிறாரு, இப்போது எத்தனையோ சீரியல் இனி இனி நிறுத்துன்ட்ருக்கு, ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கும் சேனலுக்கும் நல்லா இருக்கே, அதை ரசிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கே. சாதாரண நாடகம், அந்த சபா செக்ரட்டரிக்கு பிடிச்சிருந்தாங்க, அந்த சபாவில் இருக்கிற மெம்பர்ஸ் 600 பேர் அதை ரசிக்க முடியும். அவருக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அந்த மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காதுன்னு அர்த்தமாயிடுவேன். நன்னா வாய் இருக்கு, ஆனால் தேடி அந்த வாய்ப்பை கோட்டை விட்டுட்டேளே. இல்லை மாமா, இனிமே வரப்போகிற நல்ல வாய்ப்புக்காக காத்துட்டுருக்கேன். என்ன 10 வருஷமாக அந்த வாய்ப்புக்கு காத்துட்டுருப்பான்? ஒரு டார்கெட் வேண்டாம் மாப்பிள்ளை. இப்போ மலையிலேருந்து தண்ணி கீழே விழுந்து ஓடுறது, ஒரு பெரிய பாறை தடுத்து விடுறது, தண்ணி அங்கேயே நின்றுடுறது, வேற பாதை மாறி போய் இலக்கு அடையல. அதான் மாப்பிள்ள வாழ்க்கை. இப்போ சுருக்கமா உங்க பிரசங்கத்தோட சாராம்சம் என்ன? சாராம்சம், ஏமாந்துட்டேன், என் பொண்ணு ஏமாந்துட்டா, புலம்புறேன். மாமா, நீங்க ஒண்ணும் புலம்ப வேண்டாம், பேசாம ஒண்ணு பண்ணுங்க. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போங்க, நான் டைரக்டர் ஆன அப்புறம் வந்து கூட்டிட்டு வரேன். என்ன என்னடா இது அப்பா? என்னப்பா இதெல்லாம்? இது என் வாழ்க்கைப்பா, புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாம் புரிஞ்சுதாம பேசுறேன், நீ தான் புரியாம சாக்கடையில விழுந்த. மாமா, சாக்கடை அது இதெல்லாம் பேச வேண்டாம், அப்புறம் மாமனார பதவி போடி போயிடும். சிந்து, இது ரொம்ப ஓவர், என்ன உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே நீ உங்க அப்பா கூட போயிடலாம். ஏன்னா என்னன்னா இது, நான் இன்னைக்காவது உங்ககிட்ட அப்படி சொல்லியிருக்கேனா? அப்பா கோபத்துல பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கோ. அப்பா, என்னப்பா இது காலங்காத்தால வந்து பிரச்சனை பண்றேன்? இது எனக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு எதுக்குப்பா? இந்த பாருமா, நாளைக்கு நீ கண்ணை கசகின்னு வந்து நின்னா நான் தானுமா உன்னை பாத்துக்கணும். மாட்டேன், வரமாட்டேன், பிச்சை எடுத்தாவது என் புருஷனை காப்பாத்துவேன், நீங்க இப்ப போங்கோ. சிந்து, நீ அம்மா அப்படி சொல்ற, பெத்த அப்பாவை பார்த்து இப்படி சொல்றியா? உறவுகளை அவ்வளோ சீக்கிரம் உதறிட முடியாதுமா, உனக்கு புரிகிற காலம் வரும். நான் என்ன மாப்பிள்ளோடைய திறமையை குறைச்சுன்னு நான் சொன்னேன், திறமை கொஞ்சம் இல்லைன்னு தான் சொன்னேன். இந்த பாருமா, எம்காம் படிச்சிருக்காருமா, நல்ல இடத்துல வேலை வாங்கி தரேன்னு சொன்னேன், அவ்வளவுதான். ஆமா, இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் பேச வேண்டாம், நீங்கள் கிளம்பலாம். வரேன். இந்தாம்மா, சர்க்கரை வாங்கிட்டு வந்தேன், கொஞ்சம் ஈரமாக இருக்கு, வெயிலில் காய போட்டு டப்பாவில் போட்டு வை. சம்மந்தி, எங்கே அவசரமாக போகிறேன், ரேஷன் கடையில் கிருஷ்ணாயில் வந்திருக்கா? கிருஷ்ணாயிலோட ஆத்துக்காரி பாமாயில் வந்திருக்கான், அது வாங்க போகிறேன். என் பெரியப்பா பொண்ணு மேலே இருக்கிற பாசத்தில் அப்படி படப்படம் பேசிட்டார், நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்கோங்க. அவர் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். பரவாயில்ல, என் குழப்பம் அப்படிதான் இருக்குது. ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக டைரக்டர் ஆவேன், அப்போ என் மாமனார் வந்து நீ கை கொடுப்பேன். சரி,
நம்ம மேரேஜ் டே பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உங்கள் அப்பா வந்து ஏதேதோ பேசி டைவர்ட் பண்ணிட்டார். நீ சொல்லு. ஏன்னா உங்களுக்கு ஒரு கலர் ஷர்ட் வாங்கலான் இருக்கேன் இந்த வெட்டிங் டேக்கு. என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க. இந்த டைரக்டர் பட்டாபி ஆல்வேஸ் ஒயிட் ஒயிட் தான் போடுவான். ஐயோ, எனக்காக ஒரு கலர் ஷர்ட் வாங்கிக்க கூடாதா? ஓகே, ஆனால் மேரேஜ் டே நீங்கள் மட்டும் தான் போடுவேன். சரியா? ம், சரி. ஆமாம், உனக்கு வளையல் வாங்கலாமே, என்ன சைஸ்? 28. திம்பேருக்கு நிறைய பணம் வந்துருக்கு போல இருக்கு. பணத்தை பற்றி என்ன, எங்கேயாவது போராட்டிக்கலாம்? அச்சிச்சோ, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்கள் எனக்கு எந்த கிஃப்ட்டும் வாங்கித்தர வேண்டாண்ணா. அப்படின்னா நானும் கலர் ஷர்ட் போட்டுக்க மாட்டேன். சரி சரி, வாங்கி தாங்கோ. சிந்து, இந்த வருஷம் கவரிங் வளையல், அடுத்த வருஷம் நான் டைரக்டர் ஆகிட்டேன், தங்க வளையல். ஓகே, தங்க வளையல் கிடைக்க சான்ஸே இல்லை. ஏன்பா, மாமனார்னா அப்படிதான், நீங்களும் வாங்க. இல்லைடா, இந்த ஏதோ பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு திருடம் பூந்து ஒரு பாட்டியோட நாலேஜை தங்க வளையலை குடிங்கிட்டு போயிட்டானா, சிசிடிவி கேமரா இல்லையா, அதனால தங்க வளையல் கிடைக்காதுன்னு பேப்பரில் போட்டிருந்தேன். புரியா? ஆ, என்னக்கா அது அசிரரி மாமே மாதிரி இந்த மாமா எப்படி சொல்லிட்டாரு? ஒருவேளை பழிச்சிருமோ? ஏண்டா கவலைப்படுற, தலையெழுத்துன்னு ஒன்று இருக்கு, அதை யாரால மாற்ற முடியும் சொல்லு. பெரியப்பா, பெரியப்பா, உங்களுக்கும் பெரியப்பா கூப்பிட்டுட்டே இருக்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கல. கோவில சாமி தரிசனம் பண்ண வந்தா யார் கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்க மாட்டேன். சாமி கூப்பிட்டாலுமா? அவர் கூப்பிட மாட்டார். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறார்? உலக பந்தத்தை விட முடியல, பெத்த பாசத்தை உதர முடியல, பின் எப்படி வருவார்? ரொம்ப வேதாந்தி ஆகிட்டே பெரியப்பா. சிந்து அக்கா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லிட்டாங்கிறதுக்காக இப்படி மனசுடிஞ்சு போயிட்டேன். டே, அவள் என் பொண்ணுடா, நான் அவளை பெத்த வேண்டாம். அவன் ஊதாய், அவனுக்கு முன்னாடி என்னை வீட்டு விட்டு வெளியில் போங்கிற மாதிரி சொல்லிட்டாரடா, அதுதான்டா கஷ்டமாக இருக்கு மனசு. பெரியப்பா, அவன் ஊதாரியோ நாதாரியோ தார வார்த்தை கொடுத்துட்டு அவன் சொல்கிறபடி தான் அவன் கேட்டாக முடியும். இருந்தாலும் ஒரு அப்பாவா நீங்கள் எடுத்த டெசிஷன் ரொம்ப தப்பு பெரியப்பா. என்னடா டெசிஷன் எடுத்தேன், என்ன எடுத்தேன் பெரியப்பா? எனக்கு என்ன தெரியாதுன்னு நினச்சிட்டுருக்கேளா, வக்கீல் ரங்கநாதனை பார்த்துட்டு தான் வரேன், எல்லாம் என்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ரங்கநாதனை பார்த்துட்டியா? அந்த உளறுவாய கேஸ் போடுற வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணானே. பெரியப்பா, சத்திய நியாயம்லாம் வக்கீல்லாம் பார்க்க முடியுமா? பெரியப்பா, ரங்கநாதன் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சரி, நீங்கள் டைவர்ஸ்ன்னு முடிவு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சிந்துக்கா கையெழுத்து போடுவாளே, போடுவாளா? போடணும், போட வைக்கணும். டே, அவள் எனக்கு மட்டும் பொண்ணு இல்லைடா, உனக்கு அக்கா தானே, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ண மாட்டியா? இந்த பாவகாரியத்துக்கு என்னை தொட போக சொல்கிறல. எதுனா பாவகாரியம், எது பாவகாரியம்? ஏதோ வயசு கோளாறுல அந்த சினிமாக்காரன் நம்பி ஏமாந்துட்டா, திறமையே இல்லாமல் 10 வருஷமாக குப்பை கூட்டின்னு இருக்கான் அந்த ஊதாரி. அவனோட வாழ்ந்தது போறோங்கிற விவகாரத்துக்கு வாங்கணும். டே, நீ எப்படியாவது உங்கள் அக்காவுக்கு மனசை திருத்தி கையெழுத்து மட்டும் வாங்கியிருந்தா, அந்த உதவாக்காரப்ப ஒட்டகத்தை கட்டிட்டு வாழ்நாள் பூரா தொங்கட்டும், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் முடியாது பெரியப்பா. பட்டாபி பற்றி உங்களோட அசஸ்மெண்ட் ரொம்ப தப்பு. பட்டாபி சினி ஃபீல்டில் வேணால் ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், ஆனால் மற்ற ஃபீல்டில் எவ்வளவோ ஃபீல்டில் அவனுக்கு திறமை இருக்குது. நம்ம எல்லோரும் எடுத்து சொன்னோன்னா பட்டாபியை வழிக்கு கொண்டு வரலாம். ஒரு நல்ல ஹேபிட்ஸோடு ஒரு மனுஷனை பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா பெரியப்பா? சினி ஃபீல்டில் இருந்தாலும் பட்டாபிக்கு ஒரு பேட் ஹேபிட்ஸ் கிடையாது, சிகரெட்டு குடி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாப்பிளை கிடைக்க நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும் பெரியப்பா. சிந்துவக்கா மேலே உயிரே வச்சுருக்கான் தெரியுமாவா? ஓ, அதான் அவன் முன்னாடியே என்ன வீட்டுக்கு குழந்தை பொண்ணு ஆக்சிடென்ட் போகணும்னு சொன்னானா? அது நீங்கள் இன்றைக்கி அவனை டென்ஷன் பண்ணி விட்டு ஏதோ ஒரு கோபத்தில் ஒரு ஃப்ளோரில் சொல்லிட்டான். இந்த வயசில் உங்களுக்கு இவ்வளோ கோபம் வருது, உங்கள் வயசில் பாய் தான் பட்டாபிக்கு, அவனுக்கு கோபம் வராதா? அதுக்கப்புறம் எவ்வளோ சாரி கேட்டான் தெரியுமா? சிந்துவக்கா ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் பட்டாபி இல்லாமல், அது தெரியுமா உங்களுக்கு? ஓ, அப்படியா? டே, அந்த உதவாக்குற வக்கீலுக்கு 1000 ரூபா அட்வான்ஸ் வேறு கொடுத்துட்டாரேடா. அவன் வேற இந்த வருஷத்தில் இதான் முதல் கேஸுன்னு சுவாமி முன்னாடி வச்சு நமஸ்காரம் பண்ணி 1000 ரூபா அட்வான்ஸ் வேறு வாங்கிட்டானேடா. என்ன பெரியப்பா அது, நீங்கள் அட்வான்ஸு கொடுத்துட்டேங்கிறதுக்காக இந்த கேஸை நடத்த முடியுமா பெரியப்பா? பேசாமல் கொஞ்சம் நாளைக்கு வாயை மூடின்னு இருக்கோம், மாப்பிள்ளைக்கு பயப்படுற மாதிரி நடிங்க. நான் இதுக்கு வேற ஒரு ஐடியா பண்ணுறேன். ஏ கண்ணாக்குண்ணா, என்ன ஐடியா சொல்லுடா? இது பாருடா, என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதான் என்ன பரவாயில்ல சொல்லுடா. இப்போ இந்த 1000 ரூபா அட்வான்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும், அவ்வளோதானே? ஆம். அதுக்கு எனக்கு கிட்ட சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. என்ன? மூணாவது தெருல ஜானகிராமன் இருக்கானோ இல்லையோ, அதான் சரசா மாமியோட ஹஸ்பண்டு. ஜானகிராமன்னு தெரியாது, சரசாவன் தெரியும். ஜானகிராமன் ரொம்ப பேட் ஹேபிட்ஸ், குடி ரொம்ப ஜாஸ்தியாக போச்சு,
டெய்லி சரசா மாமியை அடித்து கொடுவ பண்ணிட்டு இருக்கான். நேற்று கோயிலுக்கு போகும்போது சரசா மாமியை எதேச்சே பார்த்தேன், புலம்பி தள்ளிட்டான், வருதாவமாக இருக்கு. டே நானா நானா இந்த மனுஷன் திருந்துவார் திருந்துவார்னு பார்க்குறேன், டெய்லி வந்து என்னை அடித்து கொடுவப்படுத்துறாரு, தயவு செஞ்சு எனக்கு ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுறா அப்படின்னு கேட்டான். ரொம்ப சங்கடமாக போச்சு. கவலைப்படாதீங்க மாமி, தெரிஞ்ச வக்கீல் ரங்கநாதன் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட சொல்லி நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கொடுத்த அந்த 1000 ரூபா அட்வான்ஸை சரசா மாமியோட டைவர்ஸ் கேஸுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்கிறேன். ஒருவேளை டைவர்ஸும் கிடச்சிருக்குன்னு வச்சுங்க, சரசா மாமி சிங்கிளாக இருப்பா, நீங்களும் வயசான காலத்தில் தனியாக பொங்கி தின்னுட்டு இருப்பேன். நீங்களே ஏன் சரசா மாமி செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணக்கூடாதுங்கிறேன். இந்த வயசுல உங்களுக்கு இவ்வளவு சபலம் தட்டுறது, சிந்துவும் பட்டாபி சின்ன வயசு, அவளை போய் பிரிக்க பாக்குறே பாவம் பிரிப்பா. நானும் தாண்டா பாவம். சோகமா உட்காந்துருக்கீங்க, மனசே சரியில்லை. என்னண்ணே ஏதாவது காத தோல்வியோ? லூசு பயல, எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, எல்லாம் பண பிரச்சனை தான். அடுத்த வாரம் மேரேஜ் டே வருது, வயசுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணலான்னா கையில் சுத்தமாக காசே இல்லை. எவ்வளோ வேணும்? ஒரு 2000 ரூபா தேவைப்படுது. பிச்சை காசு 2000 ரூபா இதுக்கான வருத்த போறீங்க? ஏய் உங்கள்கிட்ட இருக்க இருந்தா கொடுற. என்ன என்ன இங்கே தானே வச்சேன். சாரிண்ணே இங்கே தான் வச்சுருந்தேன், கொண்டாட்டி லவுட்டாக போட்டிருக்கு. இப்போ நம்ம ஆடிட்டர் வருவார், சார் நம்ம டைரக்டர் வருவார், அவர்கிட்ட கேட்டு பாருண்ணே. அவருடைய கணக்கு வழக்கெல்லாம் நான் தான் பார்க்குறேன், ஆனால் கேட்டால் கொடுப்பாரான்னு தெரியலையே. கொடுப்பாருண்ணே, கேட்டு பாருண்ணே பார்ப்போம். ஆ சார் வந்துட்டேன். வணக்கம் சார். வணக்கம் சார். ஏய்யா அவரே வந்து வராமல் சோகமாக உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட போய் எப்படியா நான் பணம் கேட்குறது? அண்ணே அவரோட மூஞ்சி அப்படி தானே, கேட்டு பாருண்ணே. ஏ அங்கே என்ன தனியாக வருதுனா ஆவி சொந்தமோ சீனை குறிச்சமான்னு இருக்கணும். ஆமாம் அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்தானா இல்லையா? வந்துடுவார் சார், ஃபோன் பண்ணார், கோலமாகத்து பாலத்து மேலே மாட்டிக்கிட்டாரா? பாலத்து மேலே மாட்டிக்கிட்டாரா? ஏன் ஒல்லையே தானே இருக்கா? அது இல்லை சார், டிராஃபிக் ஜாம் தான். ஓஹோ சார், ஒரு உதவி சார். உனக்கு நீ அசிஸ்டண்ட்டு, உனக்கு உதவி இல்லாமல் என்ன எப்படியா? நான் பணத்தை தவிர எதுனாலும் கேள்வியா? ஒன்றும் இல்லை சார். என்ன உதவின்னு கேட்டு ஒன்றும் இல்லைங்கிற? அதான் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே சார். 2000 ரூபா பணம் தேவைப்படுது, மேரேஜ் டே வருது, ஒய்ஃபுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி ப்ரெசென்ட் பண்ணணும். தம்பி என்ன பார்க்குறேன்னு புரியுது, உன் பேங்க் ஏன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் நீ தான் பார்க்குற. 2 லட்சம் ரூபா பணம் உன் கண்ணில் உறுத்துது இல்லைன்னு சொல்லல, அதான் ஒரு ப்ராப்ளம் ஆச்சுப்பா, அவசரமாக தேவைப்படுது. இப்படி என்ன சார் ப்ராப்ளம்? இந்த மலைக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து படம் எடுத்தல்ல? ஆமாம். இந்த மழையில் பெயிண்டெல்லாம் உருகி ஓடி விவசாய நிலத்துக்கு ஓடி போயிச்சான். இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒன்று கூடி அந்த திண்ணர் போட்டு அழிக்க சொல்கிறாயா? ரொம்ப செலவாகும். நான் அப்போ வேண்டான்னு சொன்னேன், கேட்டிங்களா? நீ சொன்ன நான் கேட்கணுமா? ஏ நீ டைரக்டரா நான் டைரக்டரா? யோ ஏதோ புதுவ பண்ணி தான் படத்தை ஓட்டணும். ஒன்று மலைக்கு பெயிண்ட் அடிக்கணும், இல்லை மனுஷனுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஒன்று பண்ணு, 5 வட்டிக்கு 2 சி எங்கேயாவது வாங்கி கொடு. என்ன அதுலேருந்து 1000 ரூபா உனக்கு தரேன். 5 சியா சார்? 12 சிக்கு டிக்கெட் எடுக்க கூட நான் காசு இல்லாமல் இருக்கேன் சார். கபாலி கோயிலுக்கு போய் கர்ப்பகாம்பாளுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். உனக்கு இன்னைக்கு பர்த்டே இல்லையா? many many more happy dance of the day. ரொம்ப தேங்க்ஸ் பா. அப்பா அவர் நட்சத்திரத்தையும் சொல்லி அர்ச்சனை பண்ணிடலாப்பா. அது எப்படிமா மறப்பேன்? மாப்பிள்ளை நன்னா இருந்தால் நீ சந்தோஷமா இருப்ப. அதுவும் இல்லாமல் உன் பிறந்த நாளும் கல்யாண நாளும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கு இல்லையா, அதனால தான் இந்த பிரசாதம். சரிப்பா. அப்பா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. இரு இரு, என்னது மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுமா? அதுதான் நன்னா இருக்கும். அது வந்துப்பா காலையில் வெளியே போனார், இன்னும் ஆத்துக்கு திரும்பி வரல, ஃபோன் அடித்தாலும் நாட் ரீச்சபிள்னு வர்றதுப்பா. என்னது காலையில் போனவரும் இன்னும் காணுமா? ஏமா சிந்து அந்த உளுந்து விட பண்ணியா இல்லையா? மொறு மொறுன்னு வந்தது. 2 வடையை எடுத்து சாம்பாரில் போடு, 2 வடையை எடுத்து ரசத்தில் போடுமா, ஊர் ரெண்டு இருக்கட்டும். சரிப்பா. இங்கே ஆம்பியான காணுன்னு ஆத்துக்காரி அலறின்னு இருக்கா?
இந்த மனுஷனுக்கு ரெண்டு உடைய சாம்பாரில் ரெண்டு பேரை ரசத்தில் போடணுமா? பாவம்பா, அவருக்கு எதுவும் தெரியாது. பையன் ஷூட்டிங்க்கு போயிருக்கான்னு தான் நினச்சிட்டு இருக்கார். எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. சமதே, இங்கே வாங்க. உங்கள் பொண்ணு உளுந்து வடை மொறு மொறுன்னு பண்ணியிருக்கா, நீங்களும் ரெண்டு வடை சாப்பிடுங்க. உளுந்து வடை சாப்பிட்டா கோபம் குறையும்னு ஏதோ புஸ்தகத்தில் படித்தேன். பெரிய ஜோக்கு சொன்ன மாதிரி எனக்கு பத்திட்டு வருது. இவரை மாதிரி காது கேட்காமல் இருந்தால் ஏன் கண்ணுன்னு தெரிய வேண்டாம். இந்த கன்றாவியெல்லாம் கேட்காமையாவது பார்க்காமையாவது நிம்மதியாக இருந்திருப்பேன். எதுவுமே இருக்கும்போது அதோட அருமை தெரியாது பெரியப்பா. வந்துட்டாண்டா கருத்து கருந்த சாமி. ஏன் பெரியப்பா, நீங்கள் இவ்வளோ கோபப்பட்டு கத்துற அளவுக்கு இங்கே என்ன நடந்தது? என்ன நடந்ததா? உங்கள் அத்தி மேலே காலம்பரிலேருந்து காணுமா சிந்துங்க கவலைப்பட்டு இருக்கா. அப்படியாக்கா? டேய் அப்பா தமிழ் தானே சொன்னார், நான் வேற உனக்கு ஒரு தடவை புதுசாக சொல்லணுமா? ஆமாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். என்னடா கேள்விப்பட்டேன்? இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு சில பேர்கிட்ட அவர் பணம் கொஞ்சம் கடனாக கேட்டிருக்காரு. எல்லாத்தையும் கடன் கேட்குற அளவுக்கு அவருக்கு என்ன பணம் கஷ்டம்? அச்சிச்சோ, அவர் எனக்கு வளையல் வாங்கி தரணுங்கிறதுக்காக தான் கடன் கேட்குறார் போல இருக்கு. நான் ஒரு முட்டார், அவர்கிட்ட வளையல் கேட்டிருக்கூடாது. ஒரு ஜோடி வளையல், அதுவும் கவலையும் வளையல், அது கூட வாங்கி தர முடியாது. இதெல்லாம் என்ன உத்தியோகமா? கற்பகம்பா, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டம்மா. பெரியப்பா, கஷ்டம் வரும்போது சொல்லி காட்டக்கூடாது, ஆறுதல் சொல்கிறேன். ஏமா, உளுந்து வடைக்கு ஒரு அரைக்கல் உப்பு தூக்கலாக இருந்தது, அதனால ரெண்டு வடையை எடுத்து தயிரில் போட்டு சமாதானமாக இருக்கும். வேண்டாமா, உப்பு தூக்கலாகவே இருக்கட்டும். அப்போ தான் மனுஷனுக்கு உணர்ச்சி வந்து பையனை கூப்பிட்டு திட்டுவார். நாலு நாள் இப்படி திட்டினாருன்னா மாப்பிள்ள தன்னால் வழிக்கு வந்துடுவார். கற்பகம்பா, மறுபடியும் சொல்கிறேன், என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழியை காட்டப்பா. சார், கொரியர் கொரியர் இருங்கப்பா, கொரியர் வாங்கிட்டு வந்துடுறேன். நாட்டு பொண்ணு வெளியில் போகிறேன். கொரியர் கொரியர் வந்திருக்கான். டேய் நானா, உங்கள் அத்தி பேர் தான் கொரியர் அமைச்சிருக்கார் போல இருக்கு. அமேசான்லேருந்து வந்திருக்கு. அநேகமாக வளையலாக தான் இருக்கணும், பிரித்து பாரு. ஏங்கா, இது டேரெக்டாக உங்கள்கிட்டயே கொடுக்க வேண்டியதானே, அது என்ன கொரியரில் அனுப்புகிற? ஓ, சினிமா மாதிரி சஸ்பென்ஸ் பண்ணுறாராம்மா. ஓகே, என்னன்னு பிரித்து தான் பாருங்கடா. நான் பிரித்தா நல்லா இருக்காதுக்கா. அத்தி பேர் வரட்டும், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரிங்க. எப்போ வராரோ, பிடிச்சதை எல்லாம் சமைச்சு வச்சுருக்கேன். ஒரு மேரேஜ் அன்னைக்கு கூட வராத அளவுக்கு அப்படி என்ன தான் வேலையோ? ஆமாக்கா, நீ சமைச்சு வைக்க போகிற விருந்து அப்படின்னு கேள்விப்பட்டோன்னே பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடாமல் வந்துட்டேன். இரு, கடை கடன் பசிக்கிறது எனக்கு. சரிடா, நீ போய் உள்ளே உட்காந்து சாப்பிடு, டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்படிங்கிற சரி, வந்த வேலையை கவனிப்பு. ம், சிந்து, உனக்கு மேரேஜ் டேக்கு ஒரு வளையல் வாங்கலாம்னு இவ்வளோ ட்ரை பண்ணேன், அது கூட முடியாமல் போச்சேன். நல்லா நடிக்கிறீங்களே, ஆனால் கொண்டாட்டிக்கிட்ட யாரும் நடிக்க மாட்டான். நடிக்கிறேன். ஆமாம், இது என்ன பாருங்க, வளையல் தானே, நீங்கள் தானே அனுப்பிச்சிருக்கே? என் பேர் தான் போட்டிருக்கு, ஆனால் அதை நான் அனுப்பலே சித்து. யார் அனுப்பிச்சிருப்பா? மாமா, நீங்கள் அனுப்பிச்சல? நான் வாங்கியிருந்தா டேரெக்டாக என் பொண்ணு கையில் கொடுத்துருப்பேன். இந்த சினிமா சஸ்பென்ஸ்லாம் எனக்கு தெரியாது. அப்போ யார் அமிச்சா என்ன, அதை பிரித்து என் கையில் போட்டு விட்டுட்டு போய் சாப்பிட உட்காருங்கோ. விளையாடா சிந்து, யாரோ அமிச்ச விளையாடா அவனை போட்டு விடணுமா? இதை இப்போ யார் அமிச்சா தெரிஞ்சாதான் நான் சாப்பிடுவேன். நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என் பேரில் சந்தேகப்படுற மாதிரிலாம் இருக்குது. உன் பேரில் நான் சந்தேகப்படல சிந்து, இது ஆனால் இதை யார் அமிச்சாலும் தெரிஞ்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? சொல்லு, எனக்கு உரிமை இல்லையான்னு. அத்திமேர், சாரி அத்திமேர், நான் மன்னிச்சிருக்கேன், அது நான் தான் அமிச்சேன். நீங்கள் வளைகளுக்காக நிறைய பேர்கிட்ட கடன் கேட்குறத கேள்விப்பட்டேன், மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. நீ கல்யாண நாள் அக்கா பாவம் ஆசைப்பட்டு கேட்குறா, டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி உங்கள் பேர் போட்டு அனுப்பிச்சேன். ஒரு தம்பியை நான் செய்யக்கூடாதா? செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் என் பேர் போட்டு அனுப்பிச்ச பாரு, அதான் தப்பு. பொண்டாட்டிக்கு ஒரு கவரிங் வளையல் வாங்கி தர கூட லாய்க்கு இல்லாதவன்னு சொல்கிற மாதிரி இருக்க. மாதிரி என்ன, அதே தான். கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. என் பொண்ணு உங்களுடைய ஏதாவது கேட்டிருப்பாங்க. இந்த வருஷம் ஒரு ஜோடி வளையல், அதுவும் உங்க பர்ஸ் தெரிஞ்சு கவரிங் வளையல் கேட்டான். அதுக்கு வாங்க தர முடிஞ்சதோ?
அப்பா பேசாம இருங்கப்பா, அவரே வேதனையில இருக்கார். இந்த பாருமா, வேதனையோ சோதனையோ இந்த பத்து வருஷத்துல உனக்கு ஒரு முறை பூ வாங்கி கொடுத்துருக்காரா? அவருடைய கஷ்ட நஷ்டம் எல்லாம் என் பொண்ணு ஏன் அனுபவிக்கணும்? நான் சொன்னதை மறந்துட்டீங்களா? என்ன தர பெரிய வெங்காயத்தை சொன்ன, நீ மாப்பிள்ள மனுஷ காயப்படுத்த கூடாதுன்னு சொன்ன, நான் ஒண்ணு காயப்படுத்தலையே. திறமை இல்லாத இந்த சிஇபிட வெற்றி எத்தனை நாளைக்கு தான் ஓட்டிட்டு இருக்கு? விடுங்கன்னு தானே சொல்றேன். என் ஃப்ரெண்டு சீனிவாசன் அதான் இந்த ஸ்கூல் நடத்துறாரு, அவர் சொன்னாரு, ஏ ரங்கீரா எனக்கு உடம்பு முடியல, இந்த பொண்ணும் இது படிச்சிருக்கா, டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கா, மாப்பிள்ளையோ எம்காம் படிச்சிருக்காரு, அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா தெரியும், இந்த ஸ்கூல் எடுத்து நடத்த சொல்றா, ஒரு அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கேண்டா. 600 பசங்க படிக்கிறாங்க, நியாயமாக ஃபீஸ் வாங்கினா கூட நிறைய காசு வரும், அப்படியே இந்த கல்விக்கு சேவை செஞ்ச மாதிரி இருக்கும். வாங்கி தரேன், என் பிளாட்டை விற்று நான் வாங்கி தரேன்னு சொன்னேன். அது என்ன பிடிவாதம்? அதுக்காக என் லட்சியத்தை விட்டுட்டு வர சொல்றீங்களா? என்னத்தை வெண்டைக்கா லட்சியம்? ஒரு கவரினால வாங்கிக்க முடியாது, இதெல்லாம் ஒரு உத்தியோகமா? அப்போ சினிமாவே மட்டும்ங்கிறல? நான் ஏன் சொல்ற சினிமா மட்டேன்னு? எனக்கு என்ன பைத்தியம், எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இதை இந்த சினிமாத்துல ஒத்து வராத, ஏன் ஒரு களம் கடத்தின்னே போறேங்கிற ஒரு ஆதங்கத்தில் சொன்னேன். இந்த பாருங்க, நீ வெறும் பட்டாவியாக தான் நான் சொல்லியிருக்கவே மாட்டேன், மாப்பிள்ள பட்டாவியாக போயிட்டேளே, அதான் சொன்னேன். அங்கே என்னென்னா எல்லாரும் பேசிக்கிறீங்க, சத்தம் செத்த பேராம இருக்கா நீங்க? வேண்டாம், அதெல்லாம் நல்லா காரை விழுந்துடும். சம்பந்தி, நான் அன்னைக்கே சொன்னேன், இந்த சம்பந்தம் வேண்டாம், மாப்பிள்ளைக்கு சரியான வேலை இல்லை. பாவம், சின்ன ஜூசுக்கள் காதல் படுத்தோ அதை பிரிக்க வேண்டாம், மாப்பிள்ளை திரிந்துடுவாருன்னு சொன்னேன். திரிந்தனாரோ 10 ஆச்சு, இன்னும் திருந்தவே இல்லை. எனக்கு 10 எரியுது, இங்கே வீடு தீபிடிச்சு எரியுது. நீங்கள் என்னடான்னா, உளுந்து உடைக்கு உப்பு இல்லை, பருப்பு உடைக்கு பருப்பு மசிஞ்சு போச்சுன்னு வேறு பக்கனையாக சொல்லிட்டு இருக்கள். எனக்கும் சேர்த்து தான் நீங்கள் தினமும் வந்து கத்திட்டு போகிறீங்க, அப்புறம் நான் எனக்கு தனியாக கத்தணும்? இங்கே வாருங்க சம்பந்தி, வாழ்க்கையில் கிடைக்கிறத வச்சு சந்தோஷம் பண்ணணும். இப்போ நீங்கள் கோவப்பட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உளுந்தோட ஆறி போச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தானே. பாத்தியாமா, ஓ மாமார் எவ்வளோ நக்கலாக பேசுகிறாருன்னு? எங்கள் அப்பா ஒன்றும் நக்கலாக பேசலை, நீங்கள் தான் பணம் தவங்குற ஆணவத்தில் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து சத்தம் போடுறேன். நீங்களும் தான் என்னைக்கோ வரப்போற பணத்தை எதிர்பார்த்துன்னு இப்படி நடக்கிறேன். நான் என் கையில் இருக்கிற பணத்தை வச்சு நடக்கிறல, என்ன தப்பு? அப்பா கொஞ்சம் பேசாம பொறுமையா இருங்கப்பா, கல்யாண நாள் அதுமா சந்தோஷமா சாப்பிட்டு பேசிட்டு சிரிச்சுட்டு இருக்கலான்னு பார்த்தா இப்படி கெடுத்துட்டேலேப்பா. காப்பிரிப்பா, நல்ல நாள் அதுமா இது கத்தின் இருக்க, மாப்பிள்ள பாருங்க எவ்வளவு ஃபீல் பண்றாருங்க, அவருக்கு டைம் கொடுக்க வேண்டாமா? அதிபே, நீங்க ஒண்ணும் மனசுல வச்சுக்காதீங்க, போய் நீங்க ஃப்ரெஷ்ஷன் ஆயிட்டு வாங்க, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு புது சட்டை எல்லாம் போட்டு வாங்க, வாங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. இப்படி பேசினதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டை சாப்பிட்ற அளவுக்கு நான் ஒன்றும் மானங்கட்டு போயிடல சிந்து. ஒன்றை தானே உங்கள் வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, நான் போகிறேன், கம்பெனியிலே தங்கிக்கிறேன், ஆனால் ஒன்று சொல்லிட்டு போகிறேன், கூடிய சீக்கிரம் ஒரு படம் எடுப்பேன், டைரக்டருங்கிற பேரோட தான் இந்த வீட்டுக்குள்ளே காலடி வைத்துப்பேன். இந்தா குடி. மாப்பிள்ள என்ன? மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன சொன்னா கேளுங்கோ, கோவப்பட்ட எடுக்கிற முடிவு சரியா வராது, ஒரு வாய் சாப்பிட்டாத போங்கோ, ப்ளீஸ் சொன்னா கேளுங்கோ. நீ மாமா மாப்பிள்ள வந்துடுவாரு. அப்பா என்னப்பா இதெல்லாம்? இந்த பாருமா, இந்த பாருங்க, இந்த விஸ்வாமித்திரர் பொண்ணுக்காக கோவத்துக்கிட்டார், இங்கே என் பொண்ணாலேயே கோபம் ஏறும். ஆண்டவா, அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் பொன் குழந்தையே கொடுத்துடாது, அப்படியே கொடுத்தாலும் இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளையே கொடுத்துடாது. ஒரு மனுஷனுக்கு இதை விட வேற தண்டனை எதுவுமே இல்லை. என்னமா சிந்து, ஓ மாமனார் என்னமோ காலம்பரை படபடப்பாக ஃபோன் பண்ணாரு, ராத்திரி முழுக்க நீ தூங்கலையா? என்னமோ எழுதிங்கிறதையாமே, ஒரு தவறான முடிவுக்கு எதுவும் வந்துடாதம்மா. அக்கா லைஃப்னாலே ஒரு சேலஞ்சு தான்க்கா. ஆமாம், சாப்பிட வந்தவரை துரத்திட்டு பேசாதீங்க. அப்பா உனக்கு வயசாதே தவிர பொறுமாங்கிறது கொஞ்சம் கூட இல்லைப்பா. அவர் டைரக்டர் ஆனாமல் ஆகாமல் போனாலும் போகட்டும், எனக்கு ஆம்பியானாவது வீட்டோடு இருந்திருப்பார்ல, அதையும் கெடுத்துட்டேலேப்பா. இல்லை பாருமா, நான் உனக்கு கெடுதல் நினைப்பேன்னா எப்போதும் போல கொஞ்சம் அப்போ கோபமாக இருந்தேன், அது கொஞ்சம் அதிகமாக போயிடுத்து, அது இந்த அளவுக்கு வரும்னு தெரியாதுமா. உங்கள் அக்கா நைட்டு பூரா தூக்கம் முடிச்சு ஏதோ இந்த டைரியில் எழுதிட்டே இருந்தாள, இது என்னன்னு கொஞ்சம் பாடுறேன்.
எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சாரிம்மா, உனக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய் என்னக்கா அது, பெரியப்பா இங்கே பாருங்க, அக்கா என்ன எழுதியிருக்கா பாருங்க. என்னம்மா அது, உட்காருமா இப்படி போட்டு முடிச்சு வேதனைப்படுத்திக்காதம்மா நீனு. ஆமாம், உங்களை எல்லாரையும் நம்பினேன், காரியத்துக்கு எடுத்துட்டேன், அவரும் கோச்சுண்டு வீட்டை விட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் மனுஷாவை நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டு ராமஜெயம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அந்த பட்டாபிராம என் பட்டாபியை வீட்டுக்கு திரும்பி அழைச்சின்னு வந்துட மாட்டாரா? எதுக்குங்க நீ பாட்டுக்கு டென்ஷன் ஆகி ராமஜெயம் ஆகிட்டு இருக்க? எங்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா ஒன்று இருக்கு. என் ஐடியா எப்படி செஞ்சோன்னு வச்சுங்களேன், அத்திம்பேர் தொழிலே விட்டுருவார். ஏ என்ன ஐடியா சொல்லிடா, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த சினிமா கம்பெனியில், அதாவது உப்மா கம்பெனி, விளங்காத டைரக்டர் மலவோவியன்னு தடுக்கிறான். அவன் பேச்சை கேட்டு அத்திம்பேர் ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருக்க. பேசாம ஒரு கூலிப்படை வச்சு இந்த மலவோவியனை தூக்கிட்டுமா? உன் ஐடியாவை கொண்டு போய் உப்பேல போடு. உன் ஐயா இப்படி நடந்தோன்னு வச்சுக்கோ, இங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் அப்படியே கூண்டோட தூக்கி உள்ள கொண்டு வச்சிருவான். இந்த சேரை தேய்ச்சி உட்காந்துருக்க ஒரு பெருசு, அதை சேரோடியே தூக்கிட்டு உள்ள கொண்டு வச்சிருவான். அப்படிங்கிறதா? இப்படி பண்ண என்ன? எப்படி இந்த பரமபத மாமாவை எங்கள் ஆற்றுல கொண்டு ஒழிச்சு வச்சிடுறது? இல்லை இந்த பென்ஷன், மாமாவோட பென்ஷனை நம்பித்தான் அத்திமேர் இந்த வீட்டு வாடகைக்கு கொடுக்கலாம்னு இருக்காரு. பென்ஷன், மாமாவோட பென்ஷன் கட் ஆகிடுச்சுன்னா அவரால் வீட்டு வாடகை கொடுக்க முடியாது. மாமாவும் லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு வெளியில் போயாடும். லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கும் ஏன் அப்படி வந்துருந்துருக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குக்கா. நான் இப்போ சொன்ன மாதிரி மாமாவை கொண்டு எங்கள் ஆற்றுல ஒழிச்சு வச்சிடுறேன். அப்போ என்ன ஆகும்? மாமாவோட பென்ஷன் கட் ஆகிடும். ஏன்னா லைஃப் சர்டிஃபிகேட்டுக்கு அவரால் கையெழுத்து போட முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? அத்திம்பேர் பணத்துக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவார், ஒன்னையும் பெரியப்பாவோட அனுப்ப மாட்டார். வேற வழி இல்லாமல் வேற வேலைக்கு போன முடிவுக்கு வந்துடுவார். எப்படி பெரியப்பா நம்ம ஐடியா? ஐடியா நல்லா தான் இருக்கு, கொக்கந்தலையில வெண்ணையை வச்சு பிடிக்கிற மாதிரி. நீங்க யாரும் இல்லாத மூளையை போட்டு குழப்பிக்க வேண்டாம். எனக்கு என் ஆத்துக்காரை பத்தி நல்லா தெரியும். நான் இல்லாம ஒரு நாள் கூட அவர் இருக்க மாட்டார், எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உனக்கு ரொம்ப நம்பிக்கைம்மா. என்னம்மா வாய்ப்பு? ஏண்டா நானா? சிந்து அந்த டைரியில என்னடா எழுதியிருந்தா? அப்பாவை வருத்தப்பட வைக்காதீங்க, கோபத்தெல்லாம் விட்டுட்டு தயவு செஞ்சு ஆத்துக்கு திரும்பி வாங்கன்னு பட்டாபிக்கு லெட்டர் போட்டிருக்காம்மா. ஐயோ, தங்கமான பொண்ணுடா மாட்டு பொண்ணு. அம்மா, பட்டாபி திரும்பி வந்துடுவான், நீ டைரியில ஸ்ரீராமஜெயம் எழுதுமா. ஆமாம் சார், நானும் நடிக்கிற ஆசையில் தான் இங்கே வந்தேன். ஓ, அந்த ஆசையில் இருக்கா உனக்கு? ஆமாம் சார், நம்ம சத்யராஜ் ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் ஹீரோனர். அந்த டைப் சார். ஓ, அந்த டைப்பா? அவர் திறமை என்ன, உன் திறமை என்ன? ஏ, உன படத்தில் செத்து போன மாதிரி கும்பலில் படுத்துக்கிடறான்னு சொன்னேன், நீ என்ன பண்ண? என்ன சார் பண்ண? கேமரா ஓடும்போது தலையை தூக்கி பார்த்த பண்ணாட நீ பேசுகிற. சத்யராஜ் மாதிரி வாகனம் ஆசைப்படுறது தப்பு இல்லை தம்பி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் தான் என்ன நினச்ச, சினிமாவில் ஒரு பேக் போன் மாதிரி. அவன் உலக மகா நடிகனாக இருப்பான், திருச்சியில் உட்காந்துருப்பான், ஃபோன் போடு தோ ஜெமினி மேம்பாளத்தில் ஏறிட்டான் சார்னு புதுசாக போய் சொல்லுவான். சார், எனக்கும் போய் சொல்ல வரும் சார். யோ, தலை போட்டேன்னா தலை உள்ளே போய்டும். நான் பட்டாமி இல்லையா சார்? டெய்லி காலை 8 மணிக்காக வந்துடுவார். ம், இன்னும் வரல, ஃபோன் போட்டால் சுவிச் ஆஃப்னு வருது. சுவிச் ஆஃப்னு வருதா? ஆமாம் சார். என்னையா, ஒன்றா ஃபோன் போட்டு சுவிச் ஆஃப் கோச்சிட்டு போயிட்டேங்கிற, இன்னொருத்தான் சுவிச் ஆஃப்ங்கிற, நீயோ ஒரு திருவாளம் தான். நாளைக்கு ஷூட்டிங் எப்படி நடத்துறது? ஏன் சார், பட்டாபி இல்லாமல் ஷூட்டிங் நடத்த முடியாது சார். ஏன் முடியாது? நீ ஒன்று பண்ணு, நீ அந்த ஒரு நாள் ஃபிலிம்ஸுக்கு ஃபோன் போடு. அங்கே சந்திரன்னு ஒரு அசோசியேட் இருப்பான், அவன் சும்மா தான் இருக்கான் வேலை இல்லாமல். ஒரு 1000 ரூபா போட்டால் போதும், உடனே வந்து பக்காவை முடிச்சு கொடுத்துருவான். இந்த மாதிரி காலவரை விட மாட்டான் சார். சமயத்தில் காலவரை விட்ட பட்டாபிக்கு டைரக்டர் சான்ஸ் தரேன்னு சொல்லுங்க, நியாயமா சார்? என்னையா, இந்த வருஷத்து பெரிய ஜோக்காக அடிக்கிற, அவனுக்கு என்னையா தெரியும்? ஒரு சீன் பிரிப்பானா, டைலாக்ஸ் தான் சொல்லி தருவானா? 10 வருஷமாக என் கூட இருக்கான், அவன் கற்றுக்கிற மாதிரியே இல்லையா? அவனால் தேர மாட்டாயா? அவனால் டைரக்டர் ஆக முடியாது. நீங்கள் தான் டைரக்டர் ஆகணும்னு சொன்னீங்களே சார்.
ஓ எப்படியா ஆக முடியும்? இப்படிதான் போன வாரம் கயா ப்ரொடியூசர் பியார்லால் வந்து கதை கேட்டுக்காரு. இவன் சொதப்பிட்டாயா? அந்த ஒட்டக கதையை ஊருகா போடுற மாதிரி 10-15 வருஷம் போறான்ட்டெல்லாம் சொல்கிறான். அந்த கதை கேவலமாக இருக்குன்னு அவனுக்கே தெரியலையா? அப்புறம் ஏன் சார் ஒயிட் அவுட் போட அலோவ் பண்ணி உங்ககிட்ட அசோசியேட் வச்சுருக்கீங்க? அப்படி கேளு. அவன் இவன் சொல்லு சார், எம்காம் எம்பிஏ படிச்சிருக்காயா? அவன் அக்கௌண்ட்ஸு அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் சம்பளம் வாங்காமே வேலை பார்க்குறான். அப்படியே உன்னை டைரக்டர் ஆக்கிடுறேன், டைரக்டர் ஆக்கிறேன்னு சொல்லி எல்லா வேலையும் வாங்கிட வேண்டியதாயா சார்? பாவம் சார் பட்டாபி, டைரக்டர் ஆகணும் கலவு கண்டுருக்கா சார்? ஓ இந்த பாவ புண்ணியெல்லாம் பார்த்தா சினிஃபீல்டில் பழைக்க முடியாதுயா. நீ தூங்கும்போது கூட காலாட்டிகிட்டே தூங்கணும், இல்லைன்னா செத்து போய்டுன்னு கொண்டு போடணுங்கய்யா. மோசமான உலகம்யா. நீ அந்த சந்திர கூப்பிடியா? சரி சார். ஓ இங்கே வா. சொல்லுங்க சார். நம்ம பேசணும்ல. ஆமாம், இது பட்டாபிக்கு தெரிய வேண்டாம். அவன் வந்தா அவன் மட்டும் அவன் ஷூட்டிங் வேலையை பார்க்கட்டும் என்ன? சரி சார், நானும் பட்டாபி இருந்தா டைரக்டர் அவங்களோட படம் பட சொல்லணும் பேசிட்டு தான்னு என் பக்கத்துக்கு ஒரு பிட்டப்பட்டு விடுறேன். பலே பாதி சினிமா கண்ணாயிட்ட. ஆமாம், எனக்கு பசிக்குது. இந்த டிஃபன் கேரரை எடுத்து வை, ரெண்டு சாப்பாடு தானே இருக்கு. ஆமாம் சார். ஆமாம் சார், பட்டாபி வந்துட போகிறான், நம்ம போய் சாப்பிட்லாம். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். டேய் பலே ஓவியா, நீ என்னடா என்ன ஜட்ஜ் பண்ணுறது? உனக்கு முன்னால் ஒரு படம் எடுத்து பெஸ்ட் டைரக்டர்னு அவார்டு வாங்கலை. என் பேர் பட்டாபி. என் சிந்து, இப்படி சாப்பிடாம பட்டாவியே நினச்சிட்டு இருந்தா அவன் உடம்பு கெட்டு போகாம கொஞ்சம் சாப்பிடுமா? சாப்பிட்டு இந்த உடம்பை வளர்த்து என்ன ஆக போடுது மாமா? ஏன் மாமா, உங்கள் பிள்ளைக்கு நான் ஏதாவது குறை வச்சிருக்கேனா? கேவலம் சினிமா ஆசையில் என்னை விட்டுட்டு போறார்னா அவ்வளோதானா என் மேலே வச்ச பாசம்? போதே இந்த கல்யாணத்துக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியிருந்தா நீ வேற யாரையாவது நல்ல மாப்பிள்ளையா கல்யாணம் பண்ணி இத்தனை நேரம் புள்ள குட்டியோட சௌக்கியமாக இருப்பிய. என் நெஞ்சு வேகாதுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உங்கள் பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மாமா, திறமைசாலி தான். என்ன இந்த சினிமா விஷயத்தில் தான் அவருக்கு திறமைங்கிறது இல்லை. அவர் மட்டும் சிஏ படிச்சிருந்தார்னா இந்த ஊர்லேயே பெரிய ஆடிட்டராக வந்திருக்கலாம். ஆனால் கொஞ்சம் கூட நல்லா இல்லாத அந்த ஒட்டக கதையை எல்லார்கிட்டேயும் சொல்லி சொல்லி அவமானப்படுற கேட்குற எனக்கே அந்த கதை பிடிக்கலையே. பணம் போடுறவன் கேட்பானா? மறைமுகமாக சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் கேட்குற மாதிரி தெரியல. எங்கள் அப்பாவுக்கு இவரை நினச்சி நினச்சி பிபி ஏறி ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்குது. ஒரு மனுஷனுக்கு செல்ஃப் அசஸ்மெண்ட்டுங்கிறது இல்லைனா லைஃப் எப்படி அமையுங்கிறதுக்கு என் ஆம்படியாக தான் ஒரு உதாரணம். இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருமா. உங்கள் அப்பா மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த குடும்பம் நாரிடுமா? என் பென்ஷன் எவ்வளோ, எதுக்கு போகிறோம்? உங்கள் அப்பா தானே எல்லாம் கவனிச்சுக்கிறார். இப்போ ஒரு உண்மையை சொல்கிறோம்மா, இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸை வச்சு தான் உங்கள் அப்பா வந்து என்ன சத்தம் போட்டாலும் நான் காதல் விழுந்தாலும் விழாத மாதிரி நடிக்கிறேம்மா. ஒரு குழந்தை இருந்தாலாவது அது முகத்தை பார்த்து ஆறுதல் அடைஞ்சிருக்கலாம். அதுக்கும் எனக்கு கொடுத்து வைக்கல. வர வர எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு மாமா. ஒரு தற்கொலை பண்ணிக்கலான்னா அது கோழத்தனம். உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு போகும் எனக்கு மனசு வர மாட்டேங்கிறது மாமா. நான் எத்தனையோ கோடி ஸ்ரீராமஜெயம் எழுதியிருப்பேன், ஆனா அந்த ராமர் தன்னை போலவே என்னையும் கஷ்டப்பட வைக்கிறார் போல இருக்கு. சிந்து, சிந்து, நீ தான் என் கடைசி நம்பிக்கையா இருந்த. நீ என்ன மட்டமா பேசிட்டல்ல, இந்த டைரக்டர் பட்டாபி செத்துட்டான்னு வச்சுக்கோ. என்னன்னு கேளு, கொஞ்சம் பயமா இருக்குடா. தரங்க
வாழ்க்கை விட்டு பாழாக்கிறது. நீங்க எது சொன்னாலும் நான் கேட்கிறேன் மாப்பிள்ள. இன்னில இருந்து இந்த நக்கீர மௌனவரம் தான் மாப்பிள்ள. மாப்பிள்ள சீக்கிரமா மாப்பிள்ள, என் பொண்ணோட வாழ்க்கையை மீண்டும் விளையாடுறாலும் மாப்பிள்ள. நீங்க என் பிளாட்டை வித்தாவது உங்களுக்கு பணம் தர மாப்பிள்ள. நீங்க அந்த ஒட்டக கதையே படமாயிடுங்க. நான் மொதல் ஷோ வந்து டிக்கெட் வாங்கிட்டு நான் பாக்குறேன். என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுறது மாப்பிள்ள. மாப்பிள்ள மனசு வெறுத்து தூக்கு மாட்டிடுவான் நினைச்சேன். தூக்கு மாட்டிக்காமே சினிமா டைரக்டர் பட்டாபி செத்துட்டான். இல்லாதவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நான் நல்லா புரிஞ்சுட்டேன். யாரும் என்ன தெரியுமா, எனக்கு திறமையே இல்லைன்னு தெரிஞ்சும் என்னோட அவனோட சொந்த வேலையெல்லாம் வாங்கிட்டானே அந்த மலைமோகன் டைரக்டர் அவன்கிட்ட இருந்த இல்லை. அவன் பேச்சை கேட்டு கூட எனக்கு கோபம் தான் வந்தது, புத்தி வரல. தினந்தோறும் வீட்டுக்கு வந்து என்னை திட்டி அவமானப்படுத்துவார் என் மாமனார். இவர்கிட்ட இருந்த இல்லை. ஆனால் என் வாழ்க்கையில் நான் நம்பின்னு இருந்த ஒரே ஜீவன் என் சிந்து. அவ சொல்லிட்டா எனக்கு இந்த துறையில் திறமை இல்லைன்னு. அதுக்கப்புறம் திருந்தான் போனா எப்படி? Nothing is impossible in this world, but at the same time everything is not possible for an individual. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அண்டர் எஸ்டிமேஷன் அண்ட் ஓவர் எஸ்டிமேஷன் போத் ஆர் ராங். தன்னோட பலம் தெரியாத அனுமான் இன்னொருத்தர் சொல்லித்தான் விஸ்வரூபம் எடுத்து கடலை தாண்டி சீதாதேவியை கண்டுபிடிச்சார். இது அண்டர் எஸ்டிமேஷன். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட பலம் தெரியாமல் அவர் கூட மோதி அழிஞ்சான் அந்த ராவன். இது ஓவர் எஸ்டிமேஷன். எந்த கலையில் முன்னுக்கு வர்றதுனாலும் ரத்தத்தை கொஞ்சமாவது பூர்வஜன்ம வாசனை இருக்கணும். சினிமாவும் ஒரு கலை தான். அதை நான் விளையாட்டாக நினச்சி 10 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன். சினிமா ஆரம்பித்த காலத்துலேருந்து எத்தனையோ லட்சம் பேர் திறமை இல்லாமல் இங்கே வந்து வீணாக போயிருக்கான். அவங்கள நினச்சும் என்னை பார்த்தோம் வரப்போகிற சந்ததி பாடம் கற்றுக்கணும். ஒவ்வொரு மனுஷனோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவான். ஆனால் என்னோட சிந்து என் தோல்விக்கு பின்னால் இருந்து நான் கீழே விடாமல் தாங்கி பிடிச்சிட்டேன். எஸ் நான் செஞ்ச புண்ணியம் சிந்து எனக்கு மனைவியாக கிடச்சிது. நல்ல மனைவி இறைவன் எனக்கு கொடுத்தான். ஆனால் அவளுக்கு நான் நல்ல கணவனாக இல்லாமல் சினிமா மோகம் என் கண்ணை மறைச்சுடுது. சிந்து ஒரு நிமிஷம் இரு. நல்ல பையம்மா, நல்ல பையன். இந்தா நீ கேட்ட ஹைட்ராபாட் வளையல், என் உழைப்பில் உனக்கு போடுற வளையல். எப்போ நான் கடன் கொடுத்தவன் எனக்கு பணத்தை திருப்பி கொடுத்தான். மாமா, இந்த உலகத்திலே ஒரு பொண்ணை பெற்றவனுக்கு பெரிய தண்டனை தெரியுமா? மாப்பிள்ளை சரியாக அமையாமல் போதும். அதுக்காக ரொம்ப சாரி மாமா. நீங்கள் சொன்ன ஸ்கூலை வாங்கி கொடுங்க, நானும் சிந்துவும் பார்த்துக்குறோம். மாப்பிள்ள அந்த கற்பகம்பாள் என் வயிற்றில் பாலை பார்த்துட்டேன். மாப்பிள்ள நீங்கள் இப்பவும் டைரக்டர் தான். சினிமா டைரக்டர் இல்லை, ஸ்கூல் டைரக்டர். இந்த சந்தோஷத்தில் உங்கள் ரெண்டு பேருக்கும் தேன் நிலவுக்கு டென்மார்க்கு டிக்கெட் வாங்கித்தரேன். டென்மார்க் எதுக்கு மாமா? மாப்பிள உலகத்திலேயே ஊழல் குறைச்சவா உள்ள நாடு டென்மார்க் தான். அங்க போய் எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ உருவானா இந்த நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். டேய் பட்டாபி, இங்க வாடா. பட்டாபியை பார்த்து சம்பந்தி பாவம் இப்படி சுற்றுறானே, பாவம் இப்படி சுற்றுறானேன்னு. இப்போ எஜுகேஷனுக்கு வரப்போகிறோம். எஜுகேஷன் எவ்வளோ புண்ணியமான செயல் தெரியுமா? அதனால என் பையன் இனிமேல் புண்ணியம் செஞ்ச பட்டாபி. நீ ஸ்கூல் வச்ச உள்ள நுழையும் போது ஒரு பெரிய ஒட்டக சேலை வச்சுருந்த. அதில் எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில்ஸ்னு எழுதியிருக்க. பசங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சிட்டோம். ஏன்னா ஒட்டகருக்கு இந்த தார் பாலைவனத்துலேயும் போகும், தார் ரோட்லேயும் போகும், எல்லா சூழ்நிலையிலையும் வேலை செய்கிறது. அந்த மாதிரி தான் தெருவிளக்கிலையும் படிக்கலாம், ஏசி ரூம்லேயும் படிக்கலாம்னு எல்லா குழந்தைகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் ஏதோ ஜோக்ஸ் சொன்னேன், சிரிக்க மாட்டேன்.